नमस्तेस्तु महामाये श्रीपीठे सुरपूजिते शंखचक्रगदाहस्ते महालक्ष्मी नमोस्तुते। சந்திக்கப் போகும் கதாபாத்திரங்கள் கற்பனை அல்ல, உண்மை சம்பவத்தின் நிழல் உருவங்களைத்தான் திரையில் தந்திருக்கிறேன். பிள்ளையாரப்பா, நீதான் அருள் புரியணும். ஏ குண்டு, பாஸ் பண்ணிடுவேன், கவலைப்படாத. அதுக்கு இல்லடி, பின்ன எதுக்கு தேங்காய் உடைச்ச? உடம்பு இளைக்கணும்ல, அதுக்காகத்தான். அப்புறம் நீங்க என்ன குண்டு குண்டுன்னு கிண்டல் பண்ண மாட்டீங்கல்ல? ரொம்ப இளைச்சினா அதுக்கும் கிண்டல் பண்ணுவோம். சரி சரி, பரப்பிடலாமா? இன்னும் ராதா வரலையடி. ஒரு சும்மா யோசனை, நம்ம காலேஜ் கட் அடிச்சுட்டு மார்னிங் ஷோவும் மேட்னி ஷோவும் பாக்கலாமா? ஹாய் ஹாய் தாதா, நீ கிளாஸ் கட் அடிச்சுட்டு சினிமாக்கு போலாமாடி. இந்த ஐடியா கொடுத்தது யாரு? குண்டுக்கலா தானே? ஒரு த்ரில்லிங்கா இருக்குல்ல, காலேஜ் கட்டடிச்சிட்டு சினிமாக்கு போனா தான் த்ரில்ல. லைஃப்ல ஒவ்வொரு மூமெண்டும் த்ரில் தாண்டி, அதை ரசிக்க கத்துக்கணும். இப்போ உனக்கு த்ரில் வேணும், அவ்வளவுதானே? இங்க இருந்து காலேஜுக்கு சைக்கிள் ரேஸ் போலாம். யார் முதல்ல போறாங்கன்னு பார்க்கலாம். ஓகே ஓகே ஐடியா குண்டே. 1 2 3 வாங்க வாங்க. மெக்கானிக் கண்ணா எங்கயா? ஏன் எங்களை பார்த்தா மெக்கானிக்கா தெரியலையா? நாங்களும் ஸ்பானர் வச்சிருக்கோம், விஷயத்த சொல்லுங்க. ஹான் வேலை செய்யல. இதுக்கெல்லாம் நம்ம சீப்பு கண்ணன் தாங்க வரணும். இதை விட மேஜர் ஒர்க்கார் தான் சொல்லுங்க, உடனே செஞ்சு கொடுக்க. இத போய் சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே, சரி நீங்களும் வந்துட்டீங்க, நானும் ரிப்பேர் பண்ணலன்னா வருத்தப்படுவீங்க. முதல்ல ரேட்டை பேசிக்கிருவோம். கண்ணை வந்து ரிப்பேர் பண்ணா 5, நான் ரிப்பேர் பண்ணா 2. எது சௌரியம்? என்ன யோசிக்கிறீங்க? உனக்கே தெரியாத ஆளா இருக்கீங்களே. என்கிட்ட 2 கொடுங்க, உங்க முதலாளிக்கு 5 கணக்கில் இருங்க. பெட்ரோல் முடிஞ்சு தரவா? உங்க முதலாளிக்கே தெரியாது. நான் தான் முதலாளி. நான் டெஸ்ட் பண்ணேன், நீங்க முதலாளியா வேலைக்காரனான்னு. அந்த 2 ரூபாய் வெட்டுங்க இப்பவே தரணும்.
பர்ஸ் கனமா இருக்கே கொஞ்சம் கூட கட்டறலாமே இந்தா எதையோ பிடிங்கிட்டு இருக்கிய மடைய நீங்க கவலைப்படாதீங்க நான் ஒரு வழி பண்ணிடுறேன் இந்த மண்டையோட அருமை புரிஞ்சதா அடிச்சுக்கிட்டு இருந்த அரை நின்னு போச்சு இது ரஷ்யா மண்டை பார்த்தாலே தெரியுது ஓயரெல்லாம் அறுத்து வச்சிருக்கேன் குடு சார் நீங்க போய் காபி சாப்பிட்டு வாங்க நான் ரிப்பர் பண்ணி வைக்கிறேன் கண்ணா இப்படி ஒரு மாங்கா மடை உனக்கு தேவைதானா முளிய பாரு திருட்டு முளி கூலிய மட்டும் முதல்ல வாங்கிட்டான் மடையா நீங்க போயிட்டு வாங்க சீக்கிரம் சரி வைக்கண்ணா டைம் ஆச்சு எவ்வளோட வாங்க ₹2 எதுக்கு வாங்க ஒரு சைடு விட்டு வரலான் தான் அம்மா நீ திருட்டு புத்தி ஆகுமா செய்க என்ன இப்படி குடு போய் 14 15 20 தொண்ண ஸ்பான் எடுத்து வா போ கணக்கே புரியலையே சரி மொத்தமா லிட் வரேன் பொன்னு சாமி பார்த்த வர சொல்லியா சொல்றேன் சார் யோ பொன்னு சாமி உன்ன ஆபீஸ்ல தேறாங்க போயா சும்மா கூப்பிட்டு இருப்பானுங்க ஆமா இவனுங்களுக்கு வேற வேலை இல்ல நான் என்ன இவனுங்களுக்கு பொண்டாட்டியா பயப்படுறதுக்கு பொண்டாட்டி கூட ஒரு புருஷன் தான் வப்பாட்டி மாதிரி ஆள் ஆளுக்கு நறுக்கிட்டு இருக்காங்க சம்பளம் கொடுக்கிறது கவர்மெண்ட் மிரட்டுறது இவனுங்க என்னையா ரொம்ப சலிச்சுக்கிற மாசமான ₹600 சம்பளம் வாங்குறதில்ல கைய நீட்டி இது என்னையா போட்ல உத்தியோகம் பாத்துக்கிட்டே இரு காலை நீட்டி உட்கார்ந்துகிட்டு ₹2000 சம்பளம் வாங்க போறேன் அது எங்க துபாய் போன மாசம் லீவ்ல போயிருந்தேன் எங்க போயிருந்தேன்னு நினைச்ச பம்பாய்க்கு போனேன் துபாய் ஏஜென்ட பார்த்தேன் எல்லாத்தையும் பேசி முடிச்சிட்டேன் என் பொண்டாட்டி கழுத்துல இருக்கிற நகையெல்லாம் வச்சு மொத்த பணத்தையும் கட்டிட்டேன் நீ ஊருக்கு போ தந்தி வரும் தந்தி வந்தா வேலை ஓகேன்னு சொல்லிட்டாங்க இன்னைக்கும் வரலாம் நாளைக்கும் வரலாம் ஏன் எந்த நிமிஷமும் வரலாம் அந்த தந்தி மட்டும் வரட்டும் இந்த ஆபீசர்கள்லாம் நான் பேசிக்கிறேன் பொன்சாமி உனக்கு தந்தி எங்க இருந்து பம்பாய் இருந்து ஆ பம்பாயில இருந்து ஐயா பிளைட்லயே பறக்க போற ஹலோ வாங்க சார் வணக்கம் சார் என்ன பண்ணு சாமி இன்னைக்கு மரியாதை எல்லாம் ஒரு மாதிரியா இருக்க இந்தாங்க என் ராஜினாமா கடிதாசி ராஜினாமா கடிதமா எதுக்கு வேலையை விட்டுறதுக்கு ராஜினாமா கடிதம்னா வேலையை விட்டுறதுன்னு தான் அர்த்தம் அது இல்ல ஏற்கனவே பற்றாக்குறைன்னு ரொம்ப புலம்பிக்கிட்டு இருக்கிறீங்க இதுல ராஜினாமா கடிதம் வேற கொடுக்குறீங்க நல்லா யோசிச்சிங்களா நல்லா யோசிச்சுட்டு தான் இந்த முடிவுக்கு வந்திருக்கிறேன் எனக்கு துபாயில வேலை கிடைச்சிருக்கு ஏஜென்ட் தந்தி கொடுத்துருக்கிறாரு தந்திய ஏஜென்ட் தான் கொடுக்கணுங்கிறது இல்லைங்க ₹5 போஸ்ட் ஆஃபீஸ்ல கொடுத்தா யாரு வேணாலும் கொடுக்கலாம் இந்த தந்தி வதந்தி இதெல்லாம் நம்பாதீங்க இந்த துபாய் விஷயத்துல ரொம்ப தில்லுமுண்டெல்லாம் இருக்குதான் போலிங்ல நம்பி ஏமாந்து போறதுக்கு இந்த பொன்னுசாமி ஒண்ணு முட்டாள் இல்ல நீங்களே வேணா தந்திய படிச்சு பாருங்க ஏன் சிரிக்கிறீங்க நீங்க முட்டாளே தான் ஏன்னா இந்த தந்தியில உங்களுக்கு வேலை இல்லைன்னு எழுதியிருக்கு உங்களுக்கு படிக்க தெரியலன்னா படிச்சவங்க கிட்ட காட்டுறது அவசரப்பட்டு ராஜினாமா கடிதத்தை கொண்டு வந்துட்டீங்களே போங்க சார் அந்த ராஜினாமா அத பிரசிடண்ட்டுக்கு அனுப்புவேன் அவர் முடிவு பண்ண வேண்டிய வேலை வேணாம் சார் நீங்க தான் சார் தயவு வைக்கணும் என்ன செய்யறீங்க ரொம்ப இறங்கிட்டீங்களா கவலைப்படாதீங்க நான் உங்க போட்டுறேன் நீங்க போயிட்டு வாங்க போங்க நீங்க இத கிழிச்சு போடுங்க சார் நீங்க தெய்வம் மாதிரி சார் இதுதான் ஒரிஜினல் இதையே ஃபாலோ பண்ணுங்க போங்க பாப்பிள அடடு வாங்கம்மா என்ன டல்லா இருக்கீங்க ஆபீஸ் விட்டு நேரா வர உன்னை பாக்குறதா இருந்தா ஊர் பயணம் வர மாதிரி பஸ் ஏறி வர வேண்டியிருக்கு நீயும் அடிக்கடி வீட்டு பக்கம் வரமாட்டேன்ற உங்க அக்கா பாசமா பாக்கணுமா வா
போலாம் மாமா லெவல்ல மாமா டீ வாங்கிட்டு வா முடியாது ஏண்டா உங்க மாமா டீ குடிக்க நேரமா இது கரெக்ட் மாப்ள உன்னை விட உன் அசிஸ்டன்ட் என்ன நல்லா புரிஞ்சு வச்சிருக்கான் ஒரு 500 மில்லிக்கு வழி பண்ண முடியுமா பண்ணிட்டா போச்சு மாப்ள நான் மாப்ள நீ சாப்பிடலனா எனக்கு வாங்கி கொடுக்கற ஒரு நிமிஷம் இருங்க வந்தறேன் ஆ என்னமா இது என்னடி வரும்போது சிந்திட்டு வர பின் என்ன புதுசா டிரஸ் தச்சு கொடுத்த நான் அதை ஆசையோட போட்டுக்கிட்டு போனேன் அது அங்க அங்கெல்லாம் பிடிக்குது நீ அளவு ஞாபகம் இல்லாம தச்சிட்டியா ஏண்டி செத்த தாய்க்கு புள்ளியோட அளவு மறக்க முடியுமா என்ன சரியா என்ன சொல்லு எங்கங்க பிடிக்குதோ பிரிச்சு தச்சு தரேன் போமா போய் சாப்பிட்டு போ தேங்க்யூ மாமா என்னக்கா ஓகே மார்க்கியா வாடா வா இன்னிக்காவது அக்காவை பார்க்கணும் நினைச்சியே வரலட்சுமி அவ எங்க நினைச்சா நான் இல்லவ நல்லா நினைச்சு கூட்டு வந்த நினைச்சு கூட்டு வந்த ஏங்கா இதெல்லாம் தக்கிற உனக்கு இதுல என்ன வருமானம் கிடைக்க போகுது எனக்கு வருமானம் பத்தலைய மாப்ள பொண்ணு ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்டணும் வீட்டுக்கு வாடகை கட்டணும் ஏகப்பட்ட செலவு இருக்கு நீ மாப்பிளையா பொறுப்பெடுத்துக்கிட்டு இந்த வீட்டுக்கு வந்துட்டினா பிரச்சனையே இல்ல என்னடா பைத்திய மாதிரி தானே சிரிச்சிட்டு வர ஒரு ஜோக் சொல்றேன் கண்டுபிடிச்சு சொல்றீங்களா ஜோக்கா சொல்ல ட்ரை பண்றேன் கண்ணம்மா கரெக்ட்டா சொல்லலனா தண்டனை கொடுப்ப ஐயோ என்ன தண்டனை அது சஸ்பென்ஸ் முதல்ல ஜோக் சொல்ல ஒரு பணக்கார ஹெட்லைட் போடாம காரை ஓட்டிட்டு வந்தா அத பார்த்த டிராபிக் போலீஸ் அவ மேல கேஸ் போடல ஏ பணக்காரனா போலீஸ்காரன் உட்டுருவா நீங்க சும்மா இருப்பா சொல்லுங்க அது வந்து நீயே சொல்லிட ஓகே சொல்லிடுறேன் அவன் பகல்ல கார் ஓட்டிட்டு வந்தா நினைச்சேன் சொல்ல வேண்டியதான இது கூட தெரியாத மெக்கானிக் மாமா தண்டனை என்னன்னு தெரியுமா தெரியாதே ஐயோ எங்க கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம என் தம்பி தலைமையில கொட்டிட்டு போறா பாத்துட்டு சும்மா இருக்கீங்களே சின்ன வயசுல இருந்து ஒண்ணா விளையாண்டவங்க அந்த பழக்கத்துல கொட்டிட்டு போறா அதுல என்ன தப்பு கட்டிக்க போறவன்ட்ட இப்படியா பழகுறது அது அவளுக்கு தெரியாது இல்ல தெரியலனா கூப்பிட்டு சொன்னாதானே இப்ப இருந்தே மரியாதையோட பழகுவா அதுக்கு என்னடி இப்ப அவசரம் அவ படிச்சு பட்டம் வாங்கணும்னு ஆசைப்படுறா கண்டதை சொல்லி அவ படிப்பு கெடுத்துற வேணாம் அக்கா மாமா சொல்றது சரிதான்க்கா அவ படிப்பு எல்லாம் நல்லபடியா முடிக்கட்டும் கல்யாணத்தை பத்தி அப்புறம் சொல்லுவோம் ஏங்கா இவ்வளவு நாளுக்கு அப்புறம் வந்திருக்கேன் பசங்க இருக்கேன் வாக்கா Stop, stop, hold it! சிச்சி நல்ல ஆளுங்கய்யா ஏங்க எங்களெல்லாம் என்ன இருக்க நினைச்சிட்டீங்களா அது வந்துங்க ஒரு அருமையான காட்சி அதான் போட்டோ என்ன அருமையான காட்சி ஊர்ல எல்லாரும் மூத்திரம் போயிறாங்க அது இல்லைங்க ஒரு கலைஞனுக்கு தான் தெரியும் இந்த காட்சியோட அருமை ஐம் சாரி இத ஒண்ணு சொல்லிடுவீங்களே போலாம் ரைட் என்றும் 16 வயது 16 மனது 16 சார் அடடடடடட வாங்க சார் வாங்க என்ன சௌக்கியமா ரொம்ப மெலிஞ்சிட்டீங்களே பட்டம்மா இது வந்துட்டேன் யார் வந்திருக்கான்னு பாருங்க வாங்க வாங்க ஏங்க யாரத்தான் சார் போட்டு கூப்பிடுதுங்கிற வ்யவஸ்தையே இல்லையா நான் யாரோ விருந்தாளி தான் வந்துட்டாங்களாக்குன்னு விழுந்து தெரிஞ்சுட்டு ஓடியாரு பட்டம்மா என்ன தெய்வம் மனுஷ ரூபானாம் அப்படின்னா அதாவது தெய்வம் மனுஷ ரூபத்துல வரும்னு சமஸ்கிருதத்துல சொல்லி இருக்கு நான் சமஸ்கிருதம் படிக்கல நான் படிச்சிருக்கேன நல்லா படிச்சுங்க போங்க பட்டம்மா என்ன இப்ப என் மனைவி தானே நீங்க அது என்ன இப்ப உங்களுக்கு சந்தேகம் அதுல சந்தேகம் இல்ல வேற எதுல உங்களை நான் எப்படி கூப்பிடுறேன் வாங்க போங்கன்னு
எதுக்காக? அதா சொன்னேனே வ்யவஸ்தையே இல்லன்னு. அதுவும் இல்ல. வேற என்ன? நீங்களும் தெய்வமா இருக்கலாம். ஹை! நானும் தெய்வமா? என்ன தெய்வங்க? காளி, மூலி, காட்டேரி. ஹே! காளி, மூலி, காட்டேரி. நான் உங்கள அப்புறம் பேசிக்கிறேன். இந்தாப்பா, இன்ன சமயல ஆகல. போய்ட்டு 1/2 மணி நேரம் கழிச்சு வா. இன்னுமா சமயல் ஆகல? இவ்வளவு லேட்டா சமயல் பண்ணி சாப்பிட்டா உடம்பு என்னத்துக்கு ஆகும்? கெட்டு போச்சுங்க, கெட்டு போச்சு. உங்ககிட்ட ஏதாவது இருந்தா குடுத்துட்டு போங்க. போறாதீங்க. வாங்க சார், வாங்க. இப்ப யார் வந்திருக்கா? அவனே வந்துட்டானா? நமக்கெல்லாம் கையில கடிகாரம்னா இவங்களுக்கெல்லாம் வயித்துல கடிகாரம். நான் தான் 1/2 மணி நேரம் கழிச்சு வான்னு சொன்னல்ல இவனே. ஏப்பா, நான் என்ன சொன்னே? நீ இப்பவே வந்து நிக்க. ஹை ராஜா. என்னடா? ஆசீர்வாதம். ஆசீர்வாதம் நீ எனக்கு பண்ற. அப்பனுக்கு பிள்ளை தப்பாவே பிறந்திருக்க. ஏப்பா, நீ யாரு வந்தவன அம்மானு கூப்பிட கூடாது. இவருக்கு தான் வ்யவஸ்தையே இல்ல. பிச்சைக்காரனி சாரு, பெத்த புள்ளி சாரு, இவரோட பெரிய போர். கொஞ்சம் இருங்க. ஏ ராஜா, நீங்க எடுத்த போட்டோ ஒன்னு போன வாரம் குங்கும பத்திரிகையில வந்தது. ரொம்ப பிரமாதம். ஆமாப்பா, அத பத்தி நிறைய பாராட்டு கடிதம்லாம் வந்தது. சிரிக்க மாட்டியா பாப்பா? சிரிமா, ப்ளீஸ் சிரிமா. பாப்பா, இப்ப நீ சிரிக்கல, மாமா என்ன பண்ணுவார் தெரியுமா? தோப்பு கட்டணம் போடுவார். Thank you.
மின்னலை மூடாது வைத்தாய் காக்காக நான் துடித்தேன். கடை கண்களை என் மீது சாய்த்தாய் நெஞ்சத்தை நான் தொலைத்தேன். தொலைத்திட்ட என் நெஞ்சை உன்னிடம் காண்கின்றேன். உயிரோடு நான் வாழ உன் நெஞ்சை கேட்கின்றேன். தருவாய் நீ என்று தவமே புரிகின்றேன். வருவாய் நீ என்று வாசல் திறக்கின்றேன். நீதானே என் ராகம் அம்மம்மம்மா, நான் தானே உன் தாளம் ததுகின ததுகின தோ. உலகென்பதும் உறவென்பதும் நானும் நீயும் தான். வாழ்வென்பதும் சாவென்பதும் தன்னிழலில் தான். ஜென்மங்கள் எடுப்போமே ஒன்றாக நாம் சேர. சந்தங்கள் படிப்போமே பந்தங்கள் தான் தொடர. தேவதை வாழ்த்தட்டுமே காதலை போற்றட்டுமே. உன் இருவிழி மடல்களிலே என் இலக்கியம் உருவாக, உன் அபிநய அரங்கினிலே என் காவியம் அரங்கேற. செருப்பு எடுத்த பார்த்த துப்பிட்டு வச்சுட்டு போற செருப்பு கடைக்கு எதுக்கே வந்த? செருப்பு கடைக்கு செருப்பு வாங்காம பின்ன பருப்பு வாங்க வருவாங்க. கண்ணு குடி தொல்லை செஞ்ச செருப்பு கடமையா? இல்லாத கேட்டு ஏயா தொந்தரவு பண்ற? இங்க பாத்தியா எவ்வளவு அழகான செருப்புகள்லாம் இருக்கு, வேணுங்கறத வாங்கிட்டு போயா. யோ, நான் சொன்னது கண்ணு குட்டி தொல்லை செஞ்ச செருப்பு இருக்கா இல்லையா? இல்ல, பன்னிக்குட்டி தொல்லை செஞ்ச செருப்பு தான் இருக்கு. அதை நீயே போட்டுக்க. உனக்கு கூட பிறந்த அக்கா தங்கச்சி கிடையாதா? நீ எல்லாம் எதுக்கு கடை வச்சிருக்க? ஏமா, என்ன நடந்து போச்சு? ஏன் இப்படி கோவப்படுற? கடைக்கு வர லேடிஸ் கிட்ட கண்ணிய குறவா நடந்துக்கிறியே, அதுக்கு கோவப்படாம உன்கிட்ட கொஞ்சம் வாங்களா? ஏயா, ஒரு கொஞ்சம் கூட அறிவு இல்ல. இத பாரு, போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி புடிச்சு உள்ள தள்ளிடுவேன். சாக்கிரத. யார் நீ? ஏன் கதவு சாத்துற? சொல்றேன், இது என்ன தெரியுமா? ராடு. என்னை உனக்கு தெரியாது, உன்னை எனக்கு நன்றாக தெரியும். கோடி நட்சத்திரங்களுக்கு நடுவே குளிர் நிலவாய், அன்று கார்த்திகை தீபங்களுக்கு நடுவே நீ காட்சி கொடுத்தாய். ராதா, காட்சி கொடுத்தியா? ராதா, காட்சி கொடுத்தியா? ஏய் குண்டே, ஒரு அரை விட்டேனா கண்ணாடி எங்க போய் விழும் தெரியுமா? மேலே என்ன பெறாத்திருக்காரு பாரு. சூரியனை கனி என்று பறித்து விழுங்கி விட்ட அனுமானாக நான் பிறந்திருந்தாள் நிலவே, உன்னை அப்படியே விழுங்கி இருப்பேன். கொள்ளு தாண்டி. ஏண்டி ஷீலா, இவன் புது கவிதை எழுதுற ஆளா இருப்பான் போல இருக்கே.
குண்டு அறுக்காதடி, லெட்டரை மேல படியேண்டி. கொஞ்சம் கூட ரசனையே இல்லாத ஜென்மங்கடி. உன் காதல் கண்பட்டு என் இதயம் புண்பட்டு இமைகள் பகைப்பட்டு இணையம் மறுக்கின்றன. உனக்கு கொஞ்சம் கூட விவசாயே கிடையாதடி. இமைகளை இணைத்து வைக்க என்னை அணைத்து நிற்க எப்பொழுது வருவாயோ அந்நாளே என் வாழ்வின் பொன்னாள். இப்படிக்கு என்னடி இது? ஆமாண்டி, பேர் இல்லாம போட்டோ ஓட்டி அனுப்பியிருக்கான், அதுவும் ஒன் தேர்ட். இனிமே அப்ரூவ் புது மாதிரி இருக்குல்ல, யாரு எழுதிருப்பா? யாரு எழுதிருப்பா? திருப்பி என்கிட்டயே கேக்குறியா? தெரியாது யாருன்னு. லெட்டர் தூக்கி எறடி. வேண்டாண்டி, நிச்சயமா அவன் அடுத்த லெட்டர் எழுதுவான். அது வரைக்கும் இந்த லெட்டர் நானே வச்சுக்கிறேன்டி. வச்சுக்க போ. ஒட்ட உடசல் இரும்பு சாமானுக்கு பேரிச்சம்பளம் கொடுக்கிறது. ஓட்ட உடசல் இரும்பு சாமானுக்கு பேரிச்சம்பளம் கொடுக்கிறது. என்னடே, நான் போற பாதையில தான் நீ வரணுமா? உனக்கு வேற பாதையே கிடைக்கலையா? நாலு தெருப்பா தாங்க நான் முளைக்க முடியும். அதுக்கு வேற ரோட்டுக்கு போறது, என் கார் போற பாதைக்கு வந்து ஏண்டா கத்துற? இரும்பு பாதை தானே எனக்கு கத்தவே தோணுது. ஏ போட போட, ரொம்ப பேசுனேன் அப்புறம் ஒன்னும் என் காரை தள்ளி வச்சிருவேன். மீசையை பாரு, ராசு முள்ளு மாதிரி. நம்ம என்னைக்கு சீப்பாகி எப்ப அசிஸ்டன்ட் வச்சுக்கிறது? சரி, நம்ம கொடுத்து வச்சது அவ்வளவுதான். சாதாரணமா ஹில் ஸ்டேஷன்ல நடந்தாலே மூச்சு வாங்கும், இதுல காரை வேற தள்ளுனா மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்குது. என்ன தகர டப்பா வந்தாச்சா? டேய் தாரு டின்னு, எதை பார்த்து தகர டப்பான்னு சொன்ன? இது காரு. கார் பார்த்ததே இல்லையா? இதுதான் காரு. அது காரா? எனக்கு விவரம் தெரிஞ்சு மூணு வருஷமா அதே இடத்துல நிக்குது. இனிமே நிக்காது, இது ரஷ்யன் கை, அதுவே தன்னால ஓடும். ரஷ்யாவா? ரஷ்யாவில எழுதுறா வெள்ளச்சாமின்னு பேரு. உனக்கு எவன்டா பேர் வச்சது? எங்க அப்பன் வச்சாரு, பின்ன உங்க அப்பனா பாரு. கிண்டலா, கண்ணை வரட்டும் சொல்றேன். நோ, இங்க உனக்கு எனக்கு தான் பேச்சு, இதுல அடுத்தால இழுக்காது. அப்படி வா வழிக்கு. ஒரு கஸ்டமர் வந்தா கைய கட்டிக்கிட்டு வாய பொத்திக்கிட்டு என்ன வேணும்னு கேட்கணும். கைய கட்டுறான், வாய பொத்துறான். இப்ப என்ன வேணும்னு கேளு. ஓ, உணர்ச்சி வசப்பட்டனோ? தொடர்ந்தா தான் கேட்க முடியுமோ? தேடா. என்ன வேணும்? இந்தியாவுக்கு சுதந்திரம். முயற்சி பண்றேன். அறிவு கட்டவனே, அதை ஏற்கனவே கொடுத்துட்டாங்களா? காருக்கு என்ன ரிப்பேர்னு கேளு. என்ன ரிப்பேர்? ஸ்டார்டிங் ட்ரபிள். அது கண்ண வந்துட்டாரு. என்ன பத்தி ஏதாவது பேசுன, காதை கடிச்சு துப்பிடுவேன். என்ன சார்? ஏப்பா கண்ணா, இவனை இன்னுமா வேலைக்கு வச்சிருக்க? தொலைச்சு தலையை முழுக கூடாது. உங்க வண்டியை முதல்ல நல்ல முழுங்க, அப்புறம் என்ன பத்தி பேசுங்க. பாத்தியா பாத்தியா, என் காரை பத்தி எவ்வளவு அவமானமா பேசுறான் பாத்தியா? டேய் சும்மா ரா. சார், நான் சொல்லணும்னு தப்பா நினைக்காதீங்க. இந்த பழைய காரை வித்துட்டு குறைச்சலான பணத்துல ஒரு புது காரை வாங்கி கூடாதா? இதுக்கு அவன் பரவாயில்ல, உனக்கு தான் தெரியுமே நம்ம சென்டிமெண்ட் எல்லாம். நான் உபயோகப்படுத்துறதெல்லாம் தாத்தா வண்டி, தாத்தா கைத்தடி, தாத்தா கண்ணாடி, தாத்தா பொண்டாட்டி. உணர்ச்சி வசப்பட்டேன். அடிக்கடி படுறீங்க. பொண்டாட்டி இல்ல, ஒண்ணு இல்ல, கார் ரிப்பேரு, கொஞ்சம் பாத்து கொடுக்கணும். பண்ணிட்டா போச்சு. இனி நீங்க தான் முதல் போனி, 50 ரூபாய். ரெண்டாவது போனியாவே வந்திருக்கலாம். தாத்தா பணம் தானே சார்? கவர்மெண்ட் பணப்பா. தாத்தா அடிச்சிருந்தா ஜெயில தான் இருந்திருப்பாரு. அப்புறம் தாத்தா ஜெயில், தாத்தா கம்பி தான் நினைக்கிட்டு. தமாஷா பேசுறீங்க. என்னப்பா ரெண்டாவது போனி? எத்தனாவது போனி வந்து நான் தப்பிக்கலாம்? அது ரூபாய் பொறுத்தது. என்ன கண்ணா, ஒரு உண்டி, இன்னொரு தோண்டி, ரெண்டு உண்டியல் இருக்கு. சின்ன உண்டியல் இல்ல சாமிக்காக காசு சேர்க்கிறேன், பெரிய உண்டியல் இல்ல என் கல்யாணத்துக்காக காசு சேர்க்கிறேன் சார். நல்ல நல்ல. அம்மா, இந்த குங்குமச்சுமை அழகா இருக்குல்ல, அந்த குங்குமச்சுமை எடுங்க. என்ன விலை? சுத்தமான வெள்ளிங்க, விலை 300 ரூபாய். பில் போடுங்க. வேண்டாம்மா, விலை ரொம்ப அதிகம், இதெல்லாம் நம்ம கட்டுப்படி ஆகாது, விட்டுடுமா. அம்மா வாங்கி தரும்போது நீங்க அம்மா வீணா கவலைப்படுறீங்க. நான் கவலைப்படாம வேற யார் கவலைப்படுவாங்க? எங்க வீட்டு வரவு என்ன செலவு என்ன தெரியுமா உங்களுக்கு? எப்படியாவது ஐசா பேசி தலையில கட்டிடுவீங்க. கொடுத்துட்டு வாமா. எங்க இந்த குங்குமச்சி மலை பேக் பண்ணுங்க. இது பெண்கள் உபயோகிக்கிறதுங்க. ஏயா, எங்களுக்கு தெரியாது. குங்குமச்சி மலை நான் வாங்கினா நான் தான் போட்டு வச்சுக்கணுமா? என் சம்சாரம் வச்சு கூடாதா? வச்சுக்கலாம் வச்சுக்கலாம். அப்படிதான் வச்சுக்கணும். முதல்ல இதை பேக் பண்ணு, கிஃப்ட் பாக்ஸ்ல பேக் பண்ணு, புரியுதா? போ. ராதா குடுத்தியா? அவளுக்கு அவ ஃப்ரெண்ட்ஸ்ங்க எல்லாருக்கும் கொடுத்தாச்சு. நீ குடி. நீ சாப்பிட்டியா? குடிடா. சரி. பாயில பரவாயில்ல.
என்னடி குண்டு, நான் கடவுள்கிட்ட வேண்டிட்டு இருக்கிறேன். எதுக்கு? உனக்கு இன்னொரு லவ் லெட்டர் வரணும்னு. பாரு, கொடுத்த கண்ணை இன்னும் வீங்கிடும். போடி. அப்ப நான் வரேன்டி. நாளைக்கு காலேஜ்ல மீட் பண்ணுவோம். சார் போஸ்ட். என்னக்கா பாயசோட முடிச்சிட்டு? அதை வாங்கிட்டு வா. போஸ்ட்டுக்கா? தெரியுதுடா, வாங்கிட்டு வா. புடி. எங்க இன்னும் கொஞ்சம் பாயசம் கொண்டுறவா? நான் எதையோ நினைச்சு எதையோ குடிச்சிட்டு இருக்கிறேன். இதுல இன்னும் கொஞ்சம் ஒன்னு வேணாம். அக்கா, ராதா பேருக்கு ஏதோ பார்சல் வந்திருக்கு. பிரிச்சுதான் பாருடா. என்ன கனி, ராதா பேருக்கு வந்திருக்கு என்ன பிரிக்க சொல்ற? அட, பிரிச்சு பாரு மாப்ள. ராதா, இதை நான் பிரிக்கலாமா? ஓகே. ஹாய், குங்குமச்சிமிழ் ஃப்ரம் அட்ரஸ் இல்ல, யார் அனுப்பியிருப்பா? இது குண்டுக்கடை வேலையா தான் இருக்கும். அவளா இந்த மாதிரி காமெடி வேலையெல்லாம் பண்ணுவா. யாரா இருந்தா என்னக்கா, அழகான பிரசன்டேஷன். எனிவே, மெனி மெனி ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. அன்பே ராதா, அன்று நீ சூப்பர் மார்க்கெட்டில் இந்த குங்குமச்சிமிழை கண்டு ஆசைப்பட்டாய். விலை அதிகம் என்ற காரணத்தால் வாங்காமல் விட்டு விட்டாய். அன்பே, என் இதயத்தை கேட்டிருந்தால் தயங்காமல் எடுத்து கொடுத்திருப்பேன். அதையே நீ குங்குமச்சிமிழாக பயன்படுத்தி கொண்டிருக்கலாம். நீ விரும்பியதோ இந்த குங்குமச்சிமிழ், எனவே அதை வாங்கி உன் பிறந்தநாள் பரிசாக அனுப்பியிருக்கிறேன். நீ பொட்டு வைத்துக் கொள்ளும் ஒவ்வொரு முறையும் என் இதயத்தை தொட்டுக்கொள்வது போல் மகிழ்வேன். இப்படிக்கு போன லெட்டர்ல ரைட் சைடு ஃபேஸ் இருந்தது, இந்த லெட்டர்ல லெஃப்ட் சைடு ஃபேஸ் இருக்கு. முக்கியமான சென்டர் ஃபேஸ் இல்லையே, அது இருந்தா தான அடையாளமே கண்டுபிடிக்க முடியும். ஏண்டிகளா, பத்திரிகையில வர கண்டுபிடிங்கள் பகுதியில நடிக முகத்தை மட்டும் கண்டுபிடிக்க முடியுது, இதுவனால கண்டுபிடிக்க முடியலையா? என்ன பாரு, அதுக்கு இருக்க வித்தியாசம் இல்லையா? இந்த ஆள இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே இல்ல. அப்படி பார்த்திருந்தா ஒரே அமுக்கால அமைச்சிருப்பேன். அப்ப எப்படி கண்டுபிடிக்கிறது? எப்படி கண்டுபிடிக்கிறது? நான் இப்ப கண்டுபிடிச்சிடறேன். ராதா, உங்ககிட்ட சில கேள்வி கேப்ப, அதுக்கு பதில் சொல்றியா? உங்க வீட்டு பால்கார யாரு? எங்க வீட்டுக்கு பால்கார இல்ல, பால்காரி. அப்ப காய்கறி யாரு? கிழவன். கிழவனா? பீஸ் பீஸா கட் பண்ணி அனுப்பியிருக்கா? உனக்கு ஜாக்கெட் தைக்கிறது யாரு? எங்க அம்மா. என்னது? கேட்ல ஒருத்தர் கொடுத்தாரு மேடம், இத ராதா கிட்ட கொடுக்க சொன்னாரு. இத கொண்டு பிரின்சிபல் கிட்ட கொடு. சரி மேடம். ராதா, கம் ஹியர். போய் பிரின்சிபல் பாரு. மேடம், எதுக்கு? டூ வாட் ஐ சே. ராதா, உன்னை நல்ல பொண்ணு நினைச்சேன். லவ் பண்றதுனா பார்க்கு, பஸ் ஸ்டாண்ட், நீ எங்க போய் தலையிற தானே? கிளாஸ் ரூமுக்கு லவ் பிரசன்டேஷன் வர அளவுக்கு அசிங்க பண்ணிட்டல. நான்சென்ஸ், வெக்கமா இல்ல உனக்கு? மேடம், நீங்களே பேசிட்டு இருக்கீங்களே, என்னையும் கொஞ்சம் பேச விடுங்க, அப்பதானே உண்மை புரியும். கண்ணெதிரிலே உண்மை இருக்கே. இது எப்படி என் பேருக்கு வந்ததுன்னே தெரியல. நான் யாரையும் லவ் பண்ணல. கெட் ஆஃப் தி ரூம். இனிமே இந்த மாதிரி நியூசன்ஸ் வேலையெல்லாம் காலேஜ் காம்பவுண்டுக்குள்ள வந்தது உன்னை டிஸ்டர்ப் பண்ணி வீட்டுக்கு அனுப்பிச்சிருவேன். பீ கேர்ஃபுல். போ, இந்த அசிங்கத்தையும் எடுத்துட்டு போ. கம் ஆன், டேக் இட். வாட்ச்மேன், கிடைக்கவில்லை. காற்றினிலே தூது விட்டால் என் எண்ணங்கள் கரைந்து விடுமோ என்ற தயக்கம். நேரிலே சொல்லவோ என் நெஞ்சிலே துணிவில்லை. என் மர்ம கடிதங்கள் உன்னை தவிக்க வைத்திருக்கும், அதற்காக என்னை மன்னித்துவிடு. நீ படித்தவள், எழுத்திலே வடித்திருக்கும் உண்மை காதலை நீ புரிந்து கொண்டிருப்பாய் என நம்புகிறேன். என் காதலை ஏற்றுக்கொண்டேன் என்று உன் திருவாய் மலர்ந்து சம்மதம் சொல்வாய் என்ற நம்பிக்கையில் இன்று மாலை காந்தி பார்க்கில் உன் வரவுக்காக காத்திருக்கிறேன். இப்படிக்கு ராதா, ஏற்கனவே வந்த ரெண்டு போட்டோ பீஸ் என்கிட்ட இருக்கு, அதோட இதையும் சேர்த்தா முழு உருவம் கிடைக்கும்டி.
ராதா. ஆஹா, ஆள் அழகாத்தான் இருக்கான். நானா இருந்தா கட்டி புடிச்சு கிஸ் பண்ணிருப்பேன். நீ அதுக்கெல்லாம் லாய்க்கு இல்ல. போ போய் பக்குவமா பேசு. போ போடி. ஹலோ ஹலோ, என் லெட்டர்ஸ் லவ் லெட்டர்ஸ் தானே? ஆமா, படிச்சீங்களா? ஒரு வரி கூட விடாம படிச்சேன். அப்போ என்ன புரிஞ்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். தேங்க்யூ. நல்லா எழுதிருக்கீங்க. தேங்க்யூ. எழுதுல இருந்த காதல் வேகம் நேர்ல இல்லையே. நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க என்ன, ரெண்டு பேர் தானே இங்க இருக்கோம். லவ் பண்ணுங்க சார். காதல் ரசம் சொட்ட எழுதத்தான் தெரியுமா? காதலிக்க தெரியாதா? ஏதோ ஒரு ஆர்வத்தில் எழுதிட்டீங்க. என்ன உண்மையா லவ் பண்ணல அப்படித்தானே? சத்தியம், சத்தியமா சொல்றீங்க? நான் உங்களை உண்மையிலே லவ் பண்றேன். உங்களை மாதிரி கண்ணியம் இல்லாத ஆள எத்தனை அரை வேணாலும் அறையலாம். பட் எனக்குன்னு ஒரு கண்ணியம் இருக்கு. உங்களை அறிஞ்சதுக்காக எக்ஸ்கியூஸ் கேட்டுக்கிறேன். நீங்க நினைக்கிற மாதிரி பொண்ணு இல்லனா, எங்க அப்பா அம்மா பார்த்து யார செலக்ட் பண்றாங்களோ அவர் தான் என் கணவர். குட் பை. மூணாவது ரவுண்ட் போயிருக்கிறோம். 30 தடவை சீஎஸ் சொல்லிட்டு இருக்கீங்க. நான் எப்பவுமே தாத்தா பழக்கத்தை ஃபாலோ பண்றவன். ஃபாரின் ஸ்டைல். இங்க ஒரு வாய் இருந்துச்சு காணாம. அன்னைக்கு கைய கட்டு வாய பொத்துன்னு சொன்னில, இப்ப ரொட்டி தட்டிடுறேன். தண்ணியில பேசிட்டதா கேள்வி ஏற்படலாம் போயிடும். என்னடா ஒரு மாதிரியா பாக்குற, கண்ணை நோண்டிடுவேன். உன்னதான் கூப்பிடுறான். உன்னதான்டா. என்னையா தாவா? ஆமாண்டா, என் கூட குடிக்க உனக்கு தகுதி இருக்காடா? கைய கட்டுறான், வாய பொத்துறான், பேசுறேன். ஓ, வாய மூடுறான் பேச முடியாதோ? உணர்ச்சி வசப்பட்டேன், பயந்துற. யாரா நீ? எஸ்டேட் ஓனர் மோகன்ராஜ் இருக்காரு, அவர் மேனேஜர். மேனேஜராவது டேமேஜராவது குடிக்கிறது எச்சி சாராயா? உனக்கு ஒரு முதலாளி, அவனுக்கு பேரு மோகன்ராஜ். ஏய், அறிவு இருக்கா? பெரிய மனுஷன் விழுந்து கிடக்கல, தூக்கடா. வேணுண்டா, எனக்கு வேணும். ஓசி சாராயம் கிடைக்கிறேன்னு குடிக்க வந்தேன் பாரு. எங்க தாத்தா செருப்பாலேயே அடிச்சுக்கணும். அதுவும் தாத்தா செருப்பு தானா? உங்க தாத்தா கத்தி வச்சிருப்பாரா? எடுத்து குத்திக்க. தேடுறேன். எங்க தட்டு? சுதாரி பாருங்க, இவனும் எச்சி சாராயம் தானே குடிக்கான். இவனையும் ரொட்டி தட்டிடுவோமா? கண்ணை வந்தா உதப்பாரு. என்ன சார்? நான் அந்த ரஷ்யா வெள்ளச்சாமி இருக்கானே, அவன் நீ கல்யாணத்துக்கு சேர்த்து வச்சிருந்த காசெல்லாம் எடுத்துக்கிட்டு சாராயம் குடிக்க வந்தான். நான் வேண்டான்னு எவ்வளவோ தடுத்து என்ன அடிக்க வந்துட்டான். அப்படியா செஞ்சோம்? அதுக்காக நீ கோவப்பட்டு அவன் கைய கால முறிச்சிடாத. நல்லா கவனி, நீ கோவப்பட்டு கைய கால முறிச்சிடாத. நீங்க போங்க, நான் கவனிச்சுக்கிறேன். இந்த வருஷத்துக்கு இது போதும். யாரா புடிச்சு சொல்றது? கல்யாணத்துக்காக பணம் எல்லாம் சேர்த்து வச்சிருக்க. என் நெஞ்சு தொட்டுட்ட மாப்பிள, கைய நீட்டு. எதுக்கு மாமா? அட நீட்டு சொல்ற. இந்த சாராயத்தை தாரவாத்து கொடுத்து சொல்ற. என் பொண்ணு உனக்கு தான், இது சத்தியம். என்னங்க இப்ப எல்லாம் நம்ம ராஜா சரியா சாப்பிடுறது இல்ல, சரியா தூங்குறது இல்ல, எப்ப பார்த்தாலும் மோட்டு வலையை பாத்துக்கிட்டே உட்கார்ந்துட்டு இருக்கான். என்னங்க பட்டம்மா, நீங்க சொல்றத பார்த்தா ஏறக்குறைய பைத்தியத்தோட அறிகுறி இல்ல தெரியுது. எப்ப பார்த்தாலும் உங்களுக்கு தமாஷ் தான், எதையுமே சீரியஸா எடுத்து மாட்டீங்களா? இத சீரியஸா எடுத்துக்கறேன். இப்ப நம்ம சன் எங்க இருக்காரு? உள்ளதா இருக்கா? வாங்க. பாத்தீங்களா பகல்ல தூங்குறத அசதி. பட்டம்மா என்ன, நிச்சயமா பைத்தியம் தான். எதை வச்சு சொல்றீங்க? செவத்துல இருக்க போட்டோ வச்சு. காதல் பைத்தியம். அட நீங்க வேற, அவன் தான் எதை கண்டாலும் போட்டோ எடுப்பானே.
ஒரே பொண்ணு இத்தனை போட்டாவை எடுப்பாரு? ஒரே பொண்ணாது? அட ஆமா, எனக்கு இப்பதாங்க புரியுது. இப்பவாது ஒத்துக்கறீங்களா? உங்களுக்கு வேலை இல்லைன்னு சும்மா இருங்க, அவனே கேட்டுடுவோம். கேளுங்க. தம்பி தம்பி, ஏன்றிப்பா? என்னம்மா? பொண்ணு யாரு? எந்த பொண்ணு? அதாங்க, நீங்க காதலிக்கிறீங்களே அந்த பொண்ணு. அப்பா வந்து அந்த பொண்ணு யாருன்னு எனக்கு தெரியாதுப்பா. அட யாரா, அவன் சுத்த வவஸ்த கட்டவனா இருக்கா? பொண்ணு யாருன்னே தெரியாம காதலிக்கிறிய? அதாங்க காதல், லவ் இஸ் பிளைண்ட், காதலுக்கு கண் இல்லை. சார் கூப்பிட்டீங்களாமே. வாங்க பொன்சாமி, பெருசா ஒண்ணு இல்ல. நம்ம சன் இருக்காரு, அவர் ஒரு சிக்கல்ல மாட்டி இருக்கிறாரு. என்ன சார் சிக்கலு? வயசு கோளாறு, லவ். இந்த காலத்து பையன்களே இப்படிதான் சார். எந்த காலத்து பையன்களும் அப்படித்தான். நீங்க எப்படியோ வாலிபத்துல, நான் அப்படித்தான். ஆமா, உங்க பையன் லவ் பண்ற பொண்ணு யார் சார்? அதுதான் சார் தெரியல. ஆனா அந்த பொண்ண கண்ட கண்ட இடத்துல போட்டோ எடுத்திருக்காரு நம்ம பையன். ஒரு போட்டோவுல அந்த பொண்ணுக்கு பின்னால கருப்பா அட்டக்கறி நிறத்துல ஒருத்தர் நிக்கிறார். அட்டக்கறி நிறத்திலயா? அது யார் சார் அவரு? நீங்க தான். அதனாலதான் அந்த போட்டோவை உங்ககிட்ட காட்டி. சரி சார, அந்த போட்டோவில் இருக்கிற பொண்ணு யாருன்னு தெரிஞ்சுக்கலான்னு கொண்டாந்த பாருங்க. பொண்ணு யாருன்னு தெரியுதா? இது என் பொண்ணு சார். உங்க பையன் என் பொண்ணைய லவ் பண்றாரு. ஆமா, என் பொண்ணு உங்க பையனை லவ் பண்றாளா? இது ஒன் சைடு லவ். என் பையன் சாப்பிடறது இல்ல, தூங்குறது இல்ல, அதனால அவங்க அம்மா ஏச்சு போயிட்டாங்க. அதுல பாருங்க பொன்னுசாமி, நான் செக்ரட்டரி, நீங்க பியூனுங்கிற வித்தியாசம் எனக்கு இல்ல. ஆகையினால சீக்கிரமா கல்யாணத்தை முடிச்சு போடலாம். எனக்கு அவசரம் இல்ல, என் பையனுக்கு தான் அவசரம். என்ன நிச்சயதார்த்தத்துக்கு நாள் பாத்துருவோமா? என் பொண்ணு கல்யாண விஷயத்துல அவ்வளவு சீக்கிரம் முடிவு எடுக்க முடியாது சார். நீங்க ஆபீஸ்லயே உங்க முடிவை சொல்லணுங்கிற அவசரம் இல்லீங்க. உங்க வீட்டுக்கு போய் ஆற அமர யோசிச்சா சொல்லுங்க. என்னங்க, ஒரு நாளும் இல்லாத திருநாளா இன்னைக்கு என்ன வெளியே கூட்டிட்டு வந்திருக்கீங்க? ஒரு முக்கியமான விஷயமா பேசணும், அதான் கூட்டு வந்தேன். என்ன விஷயம்? நம்ம ராதா கல்யாண விஷயமா உடனடியா முடிவு எடுக்கணும். அதுக்கு இப்ப என்னங்க அவசரம்? அவசரம் மட்டும் இல்லடி, அவசியமும் ஏற்பட்டிருக்கு. எங்க செக்ரட்டரியோட பையன் நம்ம பொண்ணு ராதாவை லவ் பண்றானா? எங்க செக்ரட்டரி என்ன கூப்பிட்டு வச்சு என் பையனுக்கு உன் பொண்ணு கொடுக்கறியான்னு கேட்டாரு. எனக்கு கையும் ஓடல, காலும் ஓடல. கல்யாண வயசுல ஒரு பொண்ணு வச்சிட்டு இருந்தா நாலு பேர் கேட்கதான் செய்வாங்க. கரெக்டா சொன்ன. அப்ப கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிட்டு வந்துருட்டுமா? புதுசா என்ன சொல்றது, ஏற்கனவே முடிவு பண்ணாதானே. கல்யாணத்துக்கு தேதிய வச்சு கட்டிட தாலியனே என் தம்பி கட்டிட்டு போறான். வரலட்சுமி, எங்க செக்ரட்டரிக்கு மூணுல இருந்து 4 லட்சம் தேரும்டி. 4 லட்சம்னா 400,000. அது மட்டும் இல்ல, பையனும் படிச்சவன், பொண்ணும் படிச்சவன், படிப்புக்கு படிப்பு ஒத்து போகும் இல்ல. நீங்க என்ன சொல்றீங்க, எனக்கு ஒண்ணுமே புரியலையே. உனக்கு எது புரியும் இது புரியறதுக்கு? இங்க பார், நம்ம ராதாவ செக்ரட்டரி பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க முடிவு பண்ணிட்டேன். என் தம்பி மனசுல ஆசையை வளர்த்துட்டு இப்படி எல்லாம் பேசாதீங்க. பாவங்க என் தம்பி. என்னடி பெருசா தம்பி தம்பின்னு பாடுற? உன் தம்பி கிட்ட என்னடி இருக்கு? ஓட்ட உடைச்சல் கார் சாமா, ஒண்ணுத்துக்கு ஓதாத 5-6 ஸ்பேனர் திருப்புளி, மிஞ்சு போன பழைய டீசல் ஆயில், அதை வச்சுக்கிட்டு சமையல் கூட பண்ண முடியாது. அவனை கட்டிட்டு என் பொண்ணு என்னடி பெருசா வாழ்ந்துட போறா? செக்ரட்டரி சம்பந்தம் பெரிய இடத்து சம்பந்தம். பேராசை பிடிச்சிட்டே அடையாதீங்க. பேராசை பெரிய நஷ்டம், பேராசை பெரிய லாபம். இது இந்த பொன்னுசாமியோட பாலிசி. இது மோசம், இது அநியாயம். இதுக்கு நான் ஒரு நாளும் சம்மதிக்க மாட்டேன். மேற்கொண்டு இந்த விஷயத்துல குழப்பம் பண்ணலாம், உன் தம்பியை விட்டு கலாட்டா பண்ணலாம் நினைச்ச மூட்டை பூச்சி மருந்து குடிச்சு செத்தே போயிருவேன். அதுக்கப்புறம் கால்லாம் அகலத்துல விட்டுக்கிற பொட்டு, அது கனகாம்பரம் மல்லி அத்தனையும் பறி போயிடும். ஜாக்கிரத. அம்மாடி கொஞ்சம் நில்லு. என்ன இன்னைக்கு காலேஜ் விட்டு ரொம்ப சீக்கிரமா வந்துட்ட? வாமா வா கண்ணு.
உனக்கு கல்யாணம் பண்றதா நிச்சயம் பண்ணிட்டோம். நானும் உங்க அம்மாவும் கலந்து பேசித்தான் இந்த முடிவுக்கு வந்தோம். உங்க அம்மாவுக்கு இந்த பொட்டு ரொம்ப பொருத்தமா இருக்குல்ல, அதே மாதிரி மங்களமான வாழ்க்கை உனக்கு அமையணும் தான் இந்த முடிவெடுத்தோம். சொல்லமா வரலட்சுமி சொல்ல. ஆமாமா, நானும் உங்க அப்பாவும் சேர்ந்துதான் உனக்கு மாப்பிள்ளைய முடிவு செஞ்சிருக்கோம். ஏமா மாப்பிள்ள யாருன்னு கேக்கலையே. நாங்க முடிவு பண்ண மாப்பிள்ள இவருதாமா, வாங்கி பாருமா. நித்த நித்த நெல்லு சோறு நெய் மணக்கும் கத்திரிக்கா, நேத்து வச்ச மீன் குழம்பு என்னை இழுக்குதையா, நெஞ்சுக்குள்ளே அந்த நெனப்பு என்ன. ஏங்க நீங்க பயப்படுறீங்க, இதை விட பெரிய பாட்டெல்லாம் கேட்டவர் அவரு. ஏங்க நீங்க வெக்கப்படுறீங்க, என் சம்சாரம் இருக்காங்களே. சமைக்கும் போதும் பாடுவாங்க, சாப்பிடும் போதும் பாடுவாங்க, தூங்கும் போதும் பாடுவாங்க. தூங்கும் போது எப்படிங்க பாடுறது? குறைட்ட விடுறாங்கல்ல, அது பாட்டு மாதிரியே இருக்கும். பொன்னுசாமி, என் பையனுக்கு உங்க பொண்ணை கொடுக்க சம்மதிச்சிட்டீங்க, ரொம்ப சந்தோஷம். ஏங்க உங்களுக்கும் சந்தோஷம் தானே? நீங்க கைய எடுங்க, அதுல தானே சாப்பிடணும். கைய கட்டிக்கிட்டா எப்படி? நல்லாவே தலையாட்டுறீங்க. ஏங்க இந்த கல்யாணத்துல உங்க மனைவி மக எல்லாருக்கும் சம்மதம் தானே? என்னங்க அப்படி கேட்டீங்க? அவங்க என்னங்க அப்படி கேட்டுட்டாங்க? நாம சம்பந்தி ஆக போறோம் பாருங்க, உங்க குடும்பத்திலையும் பூரண சம்மதம் தானான்னு கேக்குறாங்க. உங்களுக்கு ஏங்க அவ்வளவு சந்தேகம்? கைய நீட்டுங்க. சாப்பிட போகும்போது எதுக்குங்க ரேக பாக்குறது? சும்மா கைய நீட்டுங்க சொல்ற, பாத்துதான் ஆவேன்றீங்களா? பாருங்க, ஏன் பொண்ண உங்க பையனுக்கே குடுக்கற, இது சத்தியம். என்ன மன்னிச்சிடுங்க, கடவுள் நம்ம ரெண்டு பேருக்குமே முடிச்சு போட்டு வச்சிருக்காரு பாத்தீங்களா. மூஞ்சிய பாருங்க, உம்னா மூஞ்சி மாதிரி இருக்கு. கொடுத்த அனுப்புறதுக்கு சிரிச்ச மூஞ்சா போட்டவே இல்லையா? அன்னைக்கு நீங்க அனுப்புற குங்கும சிமிழ தூக்கி போட்டுட்டேன், இனிமே அதுல நிறைய குங்குமம் போட்டு வச்சுக்கிறேன். ஒரு நிமிஷம் நான் மட்டும் கொஞ்சம் தனியா பேசணும். உங்க அப்பா நம்ம கல்யாணத்துக்கு சம்மதம் தெரிவிச்சிட்டாரு. எனக்கு மனைவியா வரப்போறவ நீ, உன் சம்மதம் தான் எனக்கு முக்கியம். நீ என்ன மனப்பூர்வமா விரும்புறியா? நான் ஏன் இதை கேட்கல? அம்மா தாயே தர்மம் பண்ணுங்கம்மா. எங்க வீட்டுக்காரர் வராரு, அவர்கிட்ட தான் பரிசு இருக்கு. அது மட்டும் இல்ல, தர்மம் போட்டா 5-5 ரூபாய் தான் போடுவாரு. யாருமா உங்க புருஷன்? அங்க கருப்பு பேண்ட் போட்டுக்கிட்டு உயரமா ஒருத்தர் வராரு, அவர்தான். அவர்கிட்ட வாங்கிக்கங்க. சரிங்கம்மா. 5 ரூபாய் கொடுங்க சாமி. எனக்கு 5 ரூபாய் நிறுத்துங்க. என்னமோ கொடுத்த கடனை திருப்பி கேக்குற மாதிரி 5 ரூபாய் கேக்குறீங்க, என்ன சமாச்சாரம்? நீங்க தர்மம் பண்ணா 5-5 ரூபாய் தான் கொடுப்பீங்கன்னு அம்மா சொன்னாங்க. யாரியா சொன்னது? உங்க சம்சாரம். யாரியா என் சம்சாரம்? ஓகே, 5 ரூபாய் தானே கேட்டீங்க. டேக் இட் 5, டேக் இட் கிராண்ட் ஃபாதர், டேக் இட். சோலைகளெல்லாம் பூக்களை தூவ சுகம் சுகம் குயில்களின் கூட்டம் பாக்களை பாட இதம் இதம் காதல் ஊர்வலம் இங்கே கன்னி மாதுளம் இங்கே சோலைகளெல்லாம் பூக்களை தூவ சுகம் சுகம்
குயில்களின் கூட்டம் பாக்களை பாட இரவு நிறம் காதல் ஊர்வலம் இங்கே கன்னி மாதுளம் இங்கே அப்படியா சரி அப்ப என்ன கொஞ்சம் கடிச்சு சாப்பிட்டுக்க
I'm very sorry. Thal. Okay. என்ன நம்ப வச்சு ஈர துணியை போட்டு கழுத்து அறுத்துட்டிய பச்சோந்தி. இந்த கல்யாணம் எப்படி நடக்குது நான் பாத்துறேன். ராதா கழுத்துல எவன் தாலி கட்டானோ அவன் தலை வானத்துல பறக்கும். ஜாக்கிரத. கண்ணமாமா மாமா, நான் உங்களை தேடி ஷெட்டுக்கு போயிருந்தேன். அப்பா செஞ்சது தப்புதான். எங்க அக்கா முகத்துக்காக தான் அந்த ஆளை உயிரோட விட்டுருக்கேன். நீங்க கோவப்படுறதுலயும் நியாயம் இருக்கு. நீங்க என்ன விரும்பினதும் எனக்கு தெரியாது. அப்பா அம்மா உங்களுக்கு வாக்கு கொடுத்ததும் எனக்கு தெரியாது. ராஜாவை நான் தேடி போய் காதலிக்கல. நிச்சயம் பண்ண பிறகுதான் மனப்பூர்வமா விரும்ப ஆரம்பிச்சேன். உங்களுக்கு பிடிக்கலன்னா எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம். ஆனா அதுக்கப்புறம் நான் உயிரோட இருக்க மாட்டேன். வீட்டுக்குள்ள பரவாயில்லக்கா, நான் இங்கே இருக்கேன். ராதா ஒரு நிமிஷம் வாய. ராதா, நம்ம கல்யாணத்துக்காக நான் கொஞ்சம் பணம் சேர்த்து வச்சிருந்தேன். ஆனா இப்போ அது உன் கல்யாணத்துக்கு உபயோகப்படுத்தும். இனிமே என்னாலும் கல்யாணத்துக்கு எந்த பிரச்சனையும் வராது. வேலை இந்த ராதா, இதை நீ வாங்கிட்டீன்னா என் மனசு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். குடிசவாசி டீ குடிக்கிறான், கோடீஸ்வரம் பிராண்ட் டீ குடிக்கிறான், ஆக மொத்தத்துல ரெண்டு பேருமே குடிக்கிறானுங்க. முதலாளி, என்னையா எஸ்டேட் ஒர்க்கர்ஸ்க்கெல்லாம் சம்பளம் கொடுக்கல, இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. ஏதோ நான் கொடுக்கலன்னு என்ன உதைக்க வர்றானுங்க. மேனேஜர், சாப்பாடு நான் வீட்டு போகல. ஒர்க்கர்ஸ் கிட்ட சொல்லிடுறேன். கார் அனுப்பி எடுத்துட்டு சொல்லியா? போன் பண்ணி சமையல்காரன் சொல்லிட்டு. சாப்பாடு வேணும்னா சமையல்காரன் தான் சொல்ல வேண்டியது இருக்கு. சம்சாரத்துக்கு சொல்ல முடியுதுங்களா? அதுக்கு என்னென்ன பண்ண சொல்ற? சாம ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டீங்கன்னா கவலை தீர்ந்துச்சு. குன்னூர் எஸ்டேட் ஓனர் 75 லட்ச ரூபாய் சொத்தோட உங்களுக்கு பொண்ணு கொடுக்கறதுக்காக ஒத்த கால நிக்கிறாரு. கோயம்புத்தூர் மில் ஓனர் 80 லட்ச ரூபாயோட உங்களுக்கு பொண்ணு கொடுக்கறதுக்கு ரெட்டக்கால நிக்கிறாரு. ஒத்தக்காலா ரெட்டக்காலா, ரெட்டக்காலா ஒத்தக்காலா, ஒரு முடிவுக்கு வாங்க. நீங்க பாத்துக்கு டமாலும் கட்டக்காலும் சொல்லிடாதீங்க. நான் நொண்டி பொண்ணுக்கு நாயா பெய அலையணும். மேனேஜர், பணம் தான் எங்கிட்ட இருக்கியா? லட்சணமான பொண்ணு வேணியா? கோடீஸ்வர மோகன்ராஜ் ஒய்ஃப்னா பாக்குறவெல்லாம் அசந்து போகணும். அப்படி பொண்ணா தேடிப்பாரு. நீங்க கேட்கிற பொண்ணு வேணும்னா ஒரே ஒரு ஆள் கிட்ட தான் ஆர்டர் பண்ணணும். யாருகிட்டயா? பிரம்மா கிட்ட தான். என்னது? உணர்ச்சி வசப்பட்ட பொன்னுசாமி, அந்த லெட்டர் ஸ்பைல கொஞ்சம் எடுத்து கொடுக்குறியா? ஃபைல நானே எடுக்கிறதா? ஏன் நீங்க எடுத்து கூடாதா? செக்ரட்டரி யாரு, நான் யாரு, கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கிறதே இல்லையா? மூளைய பயன்படுத்துங்கயா, இல்லன்னா இந்த சீட்டுக்கு வேற ஆள் வந்துடும். செக்ரட்டரி சம்பந்தியா வந்ததுக்கே இந்த பாடு. இவனுக்கெல்லாம் கலெக்டர் சம்பந்தம் வந்ததுன்னு வச்சுக்க, நம்ம எல்லாம் நிக்க வச்சே சுட்டுப்படுவான். ஆமையா, வாங்க சம்பந்தி, வாங்க வாங்க வாங்க, உட்காருங்க. என்ன விஷயம்? அது ஒண்ணுமில்லைங்க, உங்களை பார்த்துட்டு போகலாம்னு வந்தேன். சொல்லுங்க. அது வந்து ஒண்ணு செய்யுங்க, சொரிஞ்சிட்டு சொல்லுங்க, இல்லைன்னா சொல்லிட்டு சொறீங்க. நானும் 2 தடவை கூட்டி பார்த்தங்க. என் பொண்டாட்டிய விட்டும் கூட்ட சொன்ன,
வீட்ல அவ்வளவு குப்பையா? அது இல்லங்க, நிச்சயதார்த்த செலவுக்கு ஒரு கணக்கு போட்டு கூட்டி பார்த்த 2945 ரூபாய் வருதுங்க. 2900. இனிமே நீங்க சொரியவே வேணாங்க, நான் ரெடியா வந்துட்டேன். இதுல 3000 ரூபாய் இருக்கு. பத்தலைன்னா ஓபனா என்கிட்ட கேளுங்க. இனிமே நீங்க கூட்டவும் வேணா சொரியவும் வேணாம், தல புண்ணா போயிடுங்க. இந்தாங்க திரு பரமேஸ்வரன் அவர்களின் குமாரன் திருநிறை செல்வன் ராஜாவுக்கும், திரு பொன்னுசாமி அவர்களின் குமாரதி திருநிறை செல்வி ராதாவுக்கும் திருமணம் செய்ய பெரியோர்களால் நிச்சயிக்கப்பட்டது. தாம்பூலம் மாத்திக்கோங்கோ. ஏண்டி ராதா, நிச்சயதார்த்தத்துக்கு மாப்பிள்ள வரலையே, அத பத்தி என்னடி அழைத்து வைத்தலா? இவளுக்கு மேட்ச் தாண்டி மரியாதையா எங்களுக்கு அறிமுகப்படுத்தி வச்சிரு. ஆமாடி, அவர் ரொம்ப பயந்த சுபாவம். நீங்க எல்லாருமே விளையாட பண்ணுவீங்களே, கட்டிக்க போற புருஷ மேல எவ்வளவு கரிசனா? ஸ்டாப் ஸ்டாப், அறிமுகப்படுத்தி வைக்கணும், அவ்வளவுதானே? டன். Hello. She is Sheila. Vanakkam. She is Rajati. Hello. She is Rani. Hello. And she is Satya. Vanakkam. அடியே ராதா அழைத்தால் வாடே.
நம்ம போல பெண்கள் நலிய தேவையில்லை சரியான ஜோடிகளே பல்லாண்டு வாழுங்களே சரியான ஜோடிகளே பல்லாண்டு வாழுங்களே சரியான ஜோடிகளே பல்லாண்டு வாழுங்களே சரியான ஜோடிகளே பல்லாண்டு வாழுங்களே ஒரு பெரிய தராசு வாங்குங்க ஒரு பக்கம் உங்க காரை ஏத்துங்க இன்னொரு பக்கம் பேர்ச்சம்பளமா ஏத்துங்க எடக்கெட பேர்ச்சம்பளத்தை வாங்கி வீட்டுல ஸ்டாக் வைங்க நீங்க சாகுற வரைக்கும் தின்னுகிட்டே சாகலாம் நீங்க செத்ததுக்கு அப்புறம் உங்க சமாதியில பேர்ச்சம்பளம் மரங்களா முளைக்கட்டும் என் சமாதி என்ன சகாரா பாலைவனமா கண்ணனுக்கு வராத ஐடியா உனக்கு அன்னைக்கு அவங்கிட்ட வத்தி தானே வச்சேன் இன்னைக்கு தீவட்டியே வைக்கிறேன் அன்னைக்கு காதை கடிச்சு துப்போன்னு சொன்னேன் இன்னைக்கு வாயை கடிச்சு துப்பிடுவேன் மேசையை விட்டுருவீங்க தின்னுடுவேன் இவன் கூட பேசுறதா இருந்தா முகமூடி போட்டுட்டு தான் பேசணும் போட்டுருக்கேன் நான் ஒரு ஐடியா சொல்றேன் கேக்குறியா என்ன 100 ரூபாய் தர்றேன் பாக்கெட்ல வச்சுக்க வண்டிய கொஞ்சம் தள்ளுறியா நான் 200 ரூபாய் தரேன் பாக்கெட்ல வச்சுக்கங்க என்ன விட்டுருங்க பக்குவமா மலை மேல மாடும் வரராசி வாழ்ந்தனோ
என்னையா மேனேஜர், அதிசயமா நம்ம வீட்டு பக்கம், அதுவும் கார்ல. ஏய் பொன்னிச்சாமி, பியூன் வேலை பாக்குற, இவ்வளவு பெரிய வீடு வச்சிருக்க, இந்த கிண்டல் தானே வேணாம்ங்கிறது. சொந்த வீடு இல்லையா, வாடகை வீடு, அதையாவது ஒழுங்கா கொடுக்குறியா? சரி சரி, வண்டியில ஏறு. எங்க சாராயம் குடிக்க போறோம்? இல்ல, மொத்தமா காய்ச்சி வியாபாரம் பண்ண போறோம். நல்லது. சாராய கடைக்கு போற வண்டியா இது? இனிமே உனக்கு எல்லாமே ஃபாரின் தான். ஃபாரின் சட்டை, ஃபாரின் பேண்ட், ஃபாரின் கோமண துணி. என்னையா ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது, எல்லாம் மர்மமாவே சொல்லிட்டு இருக்க. அங்க வா, ரிவீல் பண்றேன். சரி, ஃபாரின் சரக்கு தானே குடிக்க போறோம், ரெண்டு கள்ள உருண்டி வாங்கிட்டு போயிடுவோமா? உன் புத்தி ஒண்ண விட்டு போகுதா? மூஞ்சிய பாரு, நல்ல அம்மாவாசை மாதிரி. கார்ல ஏறு. கார்ல ஏறணும்னா கதவை திறந்துட்டு ஏறணும். இப்படி ஒரு இருட்டான ஆளை நான் பார்த்ததே இல்ல. பட்டமா, பட்டமா, இங்க யார் வந்திருக்கான்னு பாருங்க. யாரு வாங்களே இங்க? ஹை, மணமகளே மருமகளே, வா வா, உன் வலது காலை எடுத்து வைத்து வாவா, குணம் இருக்கும் குலமகளே, வாவா. கொஞ்ச நேரம் இந்த வர்றேன். உங்க அத்தை எதுக்கு உள்ள போயிருக்காங்கன்னு தெரியுமா? இப்ப பாடிக்கிட்டு இருந்தாங்களே பாட்டு, பாதியில மறந்து போச்சு. உள்ள போய் பாட்டு புஸ்தகத்தை எடுத்துட்டு வர்றதுக்கு போயிருக்காங்க. மாமா ராதா, முத முதல்ல வீட்டுக்கு வந்திருக்கிற, குங்குமம் வச்சுக்க. இதெல்லாம் பண்பாடு. ஏங்க பட்டம்மா, என்ன நீங்களும் தான் இருக்கீங்க, என்னைக்காவது ஒரு நாளைக்கு என் கால விழுந்திருக்கீங்களா? எனக்கு என்ன காலா இல்ல, எனக்கு என்ன மனசு இல்லன்னு நினைச்சீங்களா? நான் உங்க கால் மேல விழுந்தா உங்க கால் சுளுக்கிக்காதா? இதெல்லாம் பண்பாடு. அத்தை மாமா, நான் இங்க எதுக்காக வந்திருக்கேன் தெரியுமா? நான் மாத்திரம் கேட்டா போதுமா? உங்க அத்தையும் சேர்ந்து கேட்கணுமா? இந்த வீட்டுல யாருக்கு அதிகாரம் இருக்கோ அவங்க கேட்டா போதும். இந்த வீட்டுல எல்லாருக்கும் சம அதிகாரம் உண்டு. ஜனநாயக நாடு மாதிரி ஜனநாயக வீடு. நீ எதுக்கு வந்திருக்கேங்கறத நீ தான் சொல்லணும். இந்த வீட்டுல யார் யார் எப்படி, யார் யாருக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது, இதெல்லாம் தெரிஞ்சதானே குடும்பம் நிறுத்தி குப்பை கொட்டலாம். ஓஹோ, ஒத்திய பாக்க வந்திருக்கியா? பாரு பாரு, இன்னைக்கு முழுக்க நான் இந்த வீட்டுலதான் இருக்க போறேன். நல்லா இரு. யார தேடுற? உன் வருங்கால புருஷனையா? அவருக்கு இன்னும் பொழுது விடியல, மணி பத்து தானே ஆகுது, தூங்கிட்டு இருக்காரு. மை காட், இன்னுமா தூங்குறாரு? ரொம்ப கெட்ட பழக்கம் ஆச்சு. இது என்ன கெட்ட பழக்கம்? படுக்கையில படுத்துக்கிட்டு பல்லே வளர்க்காம காபி சாப்பிடுவாரு. கேட்டா பெட் காபியும் பாரு, பெட்டா காபி சாப்பிடுது. அதையும் கவனி. ஆக மொத்தத்துல இந்த வீட்டுல எல்லாத்தையும் நீ கவனி. எதுக்கு எங்க கூட்டு வந்து இறக்குன? பாத்தியா, கண்ணு கட்டின தூரம் எல்லாம் நம்ம எஸ்டேட் தான். அடேங்க அப்பா, இங்க உள்ள ஒவ்வொரு செடியும் ஒவ்வொரு சவரம். இதுல தங்கம் எல்லாம் காய்க்குமா? காய்க்கும். அந்த பக்கம் இருக்கிற செடியில ஒவ்வொரு ரூபா நோட்டா காய்க்கும். ஓஹோ, ஒரு உதாரணத்துக்கு சொன்னையா, இங்க உள்ளவங்களுக்கு முதல்ல டீ, ரெண்டாவது தான் பொண்டா டீ. ஐயோ, இந்த இடத்துல நான் பறக்காம போயிட்டேனே. இவ்வளவும் எங்க தாத்தாவுக்கு சொந்தம். அப்படியா? ஆமா, ஆனா எங்க தாத்தா வித்துட்டாரு. அப்புறம் என்னாச்சு? அப்புறம் என்னாச்சு, எங்க தாத்தா அந்த மண்ணுக்கு சொந்தமாயிட்டாரு. இந்த மண்ணு எங்க முதலாளிக்கு சொந்தமாயிடுச்சு. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். முதலாளி இருக்காரா? முதலாளி ஃபேக்டரிக்கு போயிட்டாரு, உங்களை அங்க வர சொன்னாரு. என்னம்மா கலங்காத்தால? என்னம்மா? ஏய் நீயா? மணி பத்தாவது, இன்னும் என்ன தூக்கம், எந்திரிங்க. என்ன அதிகாரம் பண்ற? ஏ, நான் அதிகாரம் பண்ணக்கூடாதா? பண்ணக்கூடாது, அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் யோசிப்போம். அப்படியா? அப்படிதான். மாமா, மாமா. என்னம்மா? இவர் அதிகாரம் பண்ண எனக்கு ரைட்ஸ் இருக்கா இல்லையா? டபுள் ரைட்ஸ் இருக்கு, எல்லாமே நீதான். இப்ப என்ன சொல்றீங்க, எந்திரிங்க. பாப்பா என்ன உன்னோட தொல்லையா போச்ச, என்னென்ன சித்திரவதை செய்ய போறியோ? ஏரியா Yeah.
ஏங்க தங்குதுறீங்க? பட்டம்மா பட்டம்மா, நீங்க சமைச்சா நாக்குல தண்ணி வரும், பருவம் சமைச்சு கண்ணுல தண்ணி வருது. இது பெரிய சமையலுங்க. தண்ணீர் தவிர மத்த எல்லாத்திலயும் முளகாப்பொடி அள்ளி தூவிருக்கா. ஏமா அவ்வளவு போய் சமைக்க சொன்னீங்க? சத்தம் படாதரா, அவ உள்ள இருக்கா, மறுபக ஆசைப்பட்டா. ஆமா, அவ ஆசைப்பட்டா நாங்க அழுது பாக்கணுமா? அழு ஒரு நாளைக்கு. சாம்பார் நல்லா இருக்கா? பிரமாதம், இந்த மாதிரி சாம்பார் நாங்க சாப்பிட்டதே இல்ல. இல்லீங்க 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 இல்லவே இல்லீங்க. டா சமையல இது. ஆ, எல்லாத்திலும் காரம். உன் காரம் என் காரம் இல்ல, ஆன் காரம். அவ்வளோ காரமா? பொண்ணா பிறந்தவளுக்கு புடவை கட்ட தெரியாதா? பெருசா இழுக்கிறான். நீ போமா, உள்ள போய் என் புடவை இருக்கு கட்டிட்டு வா. அடே எங்க அப்பா, எம்பிட்டு பெரிய வீடு. இதுவும் நம்ம தாத்தா வீடுதான். இதையும் வித்துட்டாரா? அதான் இல்ல, எஸ்டேட்டு ஃபேக்டரி எல்லாம் வித்துட்டாரா? கையில காசு இல்ல, ஊரை சுத்தி கடன். இந்த வீடு ஏலத்துக்கு போயிருச்சு. ஆமா, உனக்குன்னு உங்க தாத்தா என்னதான் வச்சுட்டு போனாரு? பல் செட். அத வாயில வச்சு பார்த்தேன், சைஸ் சேரல, பொட்டில வச்சுட்டேன். எங்கம்மா உங்க மருமகளை இன்னும் காணுமே? அட இருங்க ஐயா, அவசரப்படுறீங்களே, புடவைய கட்ட வேணாமா? நல்லா கட்டினா போங்க, பொழுதே போயிடும் போல இருக்கே. பாத்துக்கிட்டே இரு, புடவைய கட்டிக்கிட்டு இப்ப மருமக மகாலட்சுமி மாதிரி வரப்போறா, பார்த்த உடனே அசந்து போயிட போறப்பாரு. நாலு கையோட வா. சுத்த விவசாய இல்லாதவா இருக்கா? கேங்க பட்டம்மா, யார பார்த்தாலும் விவசாய இல்லைன்றீங்களே, யாருக்குத்தான் விவசாய இருக்கு? எனக்கு மட்டும்தான் இருக்கு. அம்மாவுக்கு விவசாய இருக்கா? குடுக்க மாட்டானே. பாத்தீங்களா, சேம் சைட் கோல் போட்டீங்களே. ஏங்க பட்டம்மா, நம்ம மருமக புடவை கட்ட போய் ஒரு மணி நேரம் ஆச்சுல்ல? ஆமா. அம்மா, என்னமோ உங்க மருமக புடவைய கட்டிக்கிட்டு வருவான்னு சொன்னீங்க, அள்ளிக்கிட்டு வந்திருக்கா? இவன் வரத்த எதுக்கு எடுத்தாலும் கொண்டாந்து கையை நீட்டிடுவான் முன்னால. மூஞ்சி சும்மா இருடா. என்னம்மா அவன் சொன்ன மாதிரி அள்ளிக்கிட்டு தான் வந்திருக்க புடவைய? நல்ல பொண்ணு மானே. புருஷன் வீட்டில் வாழ போகும் பொண்ணே, மருமக கண்ணே, சில புத்திமதிக சொல்லுறேன் கேளு முன்னே, புடவை கட்ட தெரியணும் கண்ணே. நான் சில்லற எடுத்து வரலையே? ஓ, சில்லற பத்தி போகுதா? ராஜ பரம்பரை வர்றாரு எந்திரி. இவர்தான் அந்த பியூனு. இல்ல, இவர்தான் அந்த பியூனு. இவர் எங்க முதலாளி. கும்பிடுறேனுங்க. என் பேர் பொன்னுசாமி. தெரியும், நான் போட் கிளப்ல பியூனா இருக்கிறேன். கலெக்டரா இருக்கேன் என்ன சொன்னாரு? பொத்திக்கிட்டு சும்மா அறியா உட்காருங்க. தேங்க்ஸ். உணர்ச்சி வசப்பட்டேன். பியூனு உட்கார்ந்து இருக்கான், மேனேஜர் நிக்கிறார். இதுக்கு தான் நாமளும் ஒரு பொண்ணை பெற்றிருக்கணும். மேனேஜர் சொல்ல வேண்டியது சொன்னியா? சொல்லிட்டேனே, எங்க தாத்தா கடன் விஷயத்துல இருந்து பள்ளிச்சட்டு வரைக்கும் பழிச்சுன்னு சொல்லிட்டேன். சொன்னா இல்லையா? இனி விஷயத்த சொன்னியா? சொல்லாம இருப்பானா? எங்க தாத்தா வித்தத உங்க தாத்தா தான் வாங்கினாருங்கிற வரைக்கும் சொல்லிட்டேன். சொல்ல வேண்டியதை சொன்னியா? என்ன முதலாளி, நான் சொல்லாம இருப்பானா? புலியில இருந்து தலை வரைக்கும் கரெக்டா சொல்லிட்டேனே. ஐயோ, சொல்ல வேண்டியத சொல்லாம விட்டுட்டேனே முதலாளி. அத உங்க வாயினால சொன்னா பிரைட்டா இருக்குமேன்னு அத மட்டும் ஆஃப் பண்ணிட்டேன். நீங்க ஆன் பண்ணுங்க. ரெடியா? நான் ஒண்ணு கேட்பேன், தப்பா எடுத்து மாட்டீங்களா? இந்த உலகத்துல எதுவுமே தப்பு இல்லைங்க. தப்ப தப்பா நினைச்சாதான் தப்பு, தப்பு தப்பு இல்லைன்னு நினைச்சா தப்பே இல்ல. ஒரே கப்பா இருக்கு. நீங்க தப்புங்க. சீ, கேளுங்க. நான் உங்க பொண்ணை பார்த்தேன், ஐ லைக் ஹர். என்ன பதிலே சொல்லாம இருக்கீங்க? எனக்கு தகுதி இல்லைன்னு யோசிக்கிறீங்களா? நீங்க கோடீஸ்வரர், அவரு பொண்ணை பார்த்த அப்பா, அவரை கூப்பிட்டு வச்சு கேட்டா ரெண்டு பாயிண்ட் இருக்குல்ல, அந்த பொண்ணை நீங்க கட்டிக்கவா இல்ல வச்சுக்கவா, அதான் யோசிக்கிறார். தப்ப தப்பா நினைச்சா தப்பு இல்ல, தப்பே தப்பா நீங்களே கேளுங்க. உங்க பொண்ண நான் கட்டிக்கணும்னு ஆசைப்படுறேன். அவர் கட்டிக்க ஒத்துக்கல, வச்சுக்கவான்னு கேளுங்க. என் பொண்ண ஏற்கனவே ஒருத்தருக்கு நிச்சயம் பண்ணியாச்சுங்க. அதனால என்னங்க, எனக்கு எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்ல. இன்னொருத்தருக்கு கட்டி கொடுத்திருந்தா கூட பரவாயில்ல, இவர் கட்டிக்குவாரு. நல்லா இருக்காதா? உங்க வாயால இப்படி கேப்பீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலங்க. வாயால கேட்காம மூக்காலைய கேப்பாங்க.
புன்னசாமி, உங்க முடிவை இப்பவே சொல்லணும்னு நான் வற்புறுத்தல. நல்லா யோசிச்சு நாளைக்கே சொல்லுங்க. ஓகே. மாலை என்னை வாட்டுது, மடநாளை மனம் தேடுது. நாட்கள் நகராதோ, பொழுதும் போகாதோ. நாட்கள் நகராதோ, பொழுதும் போகாதோ. மாலை என்னை வாட்டுது, மனநாளை மனம் தேடுது. வாசல் தேடி நீ கோலம் போட, வாழ்வெல்லாம் கூடி நாம் ராகம் பாட. விழிவாசல் தேடி நீ கோலம் போட, வாழ்வெல்லாம் கூடி நாம் ராகம் பாட. மயில் உன்னை தழுவ விரும்புகிறேன், குயில் தனை இழந்து புலம்புகிறேன். இளமையும் தூங்காதா, இல்லை இதயமும் தூங்காதா, தாகமும் தனியாதா, எந்த மோகமும் தீராதா. மனநாளை மனம் தேடுது. என்ன யோசிக்கிறீங்க? அவர் எங்க யோசிக்கிறாரு, விரலை சூப்பராரு, தொட்டில் பழக்கம் இல்லையா? நிச்சயதாமலம் பண்ணியாச்சே, பேச்சு மாற வேண்டியிருக்குன்னு யோசிக்கிறீங்களா? அதுக்கெல்லாம் இவர் எந்த காலத்திலுமே தயங்கினது இல்ல. மாப்பிள்ளை வீட்டுக்கு விஷயம் தெரிஞ்சு அவங்க இவங்க வீட்டுல வந்து தகராறு பண்ணா என்ன பண்றதுன்னு யோசிக்கிறாரு இல்லையா? உடனே வீட்டை காலி பண்ணிடுங்க, எனக்கு இன்னொரு பங்களா இருக்கு, அங்க வந்து தங்கிங்க. யார் வந்து என்ன கலாட்டா பண்ணாலும் நான் பாத்துக்கிறேன். ஆமா,
இந்த கல்யாண விஷயத்தை உங்க சம்சாரத்திட்ட சொல்லிட்டீங்கல்ல? அதானே கஷ்டம். என் பொண்டாட்டி புடிச்சாள்னா குரங்கு புடி. பொண்டாட்டி குரங்கு புடி, பொண்ணு உடும்பு புடி, உனக்கு மூச்சு புடி. முதல்ல முதலாளிக்கு புடி குடியா? அப்ப ஒன்னு செய்வோம். முதல்ல வீட்டை மாத்துவோம். வசதியான பங்களா, ஆடம்பரமான வாழ்க்கை. இதுல இந்த கழுதைங்க பழக்கப்பட்டுட்டா விட மனசு வராது. அந்த பலவீனத்தை பயன்படுத்தி கொஞ்சம் கொஞ்சமா மாத்திருவா. நீங்க நீட்டுங்க கைய. எதுக்கு? சத்தியம் பண்ணதா? ஐயோ, முதல்ல கைய கழிட்டு வந்து பண்ணியா? அட போயா, எச்சி கை சத்தியம் தான் ஸ்ட்ராங். மாப்பிள, என் பொண்ணு உங்களுக்கு தான், இது சத்தியம். அடேங்க அப்பா, வீடா இது? அரண்மனை மாதிரிலாம் இருக்கு. ஆமா, இவ்வளவு பெரிய வீட்டை விட்டுட்டு மாப்பிள்ளையா அந்த புலிக்கோயைக்குள்ள போயிருக்கிறாரு. வேண்டுதல். எங்க தாத்தா வித்தத அவங்க தாத்தா வாங்கினாரு. அதுல இருந்து அவர் அமோகமா இருக்கிறார். அந்த ராசிக்காக அவர் அந்த வீட்டுல இருக்கிறார். ஓ ராசி, உனக்கு இந்த வீடு. ஆமா, இந்த வீடு எவ்வளவு விலை போகும்? ஆரம்பிச்சிட்டானுங்கய்யா. இருக்கிறதுக்கு வீட கொடுத்தா நீ விக்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்க? அட, அதுக்கு இல்லையா, வெளியே தெருவு கேட்டாங்கல்லாம் கௌரதியா சொல்லிக்கலாம்ல. அதுக்கு தான் 25,000. வெறும் 25,000? கர்டன் துணி மட்டும் 15,000. எது? கதவு மட்டும். சுத்த தேக்கு, மரமெல்லாம் பருமா. இந்த மாதிரி வீடு உனக்கு வருமா? இன்னையில இருந்து உனக்கு சாப்பாடு குருமா. டெய்லி பாரு சினிமா. சரிமா. இந்தா சாவி. புரியுமா? எதிரொலிச்சிருச்சு. அப்பா, சாவி கைக்கு வந்துருச்சு. பெட்டகத்தை திறந்து பணத்தை கொள்ளையடிச்சிடலாங்கிறியா? இல்லையா, உட்கார்ந்து பேசுவோமேன்னு சொன்ன. இல்ல, வீட்டுக்குள்ள வந்தவன வெளியே கேட்டியே, அதனால கேட்டேன். ஆமா, அந்த வீட்டை விட்டுட்டு இந்த வீட்டுக்கு வர போறியே, உன் சம்சாரம் ஏன்னு கேட்டா என்ன பதில் சொல்லுவே? அதுக்கெல்லாம் நல்லா யோசிச்சு வச்சிருக்கல. நான் ஒரு பெரிய எஸ்டேட்ல பெரிய மேனேஜர் ஆயிட்டேன். அந்த முதலாளியா பார்த்து இவ்வளவு பெரிய வீட்டை எனக்கு கொடுத்திருக்கிறாரு. போய் சொல்லி என் பொண்டாட்டி ஏமாத்திரம் இல்ல. இந்த காலத்துல பணம் கிடைச்ச உடனே கட்டின பொண்டாட்டி என்ன பெத்த தாயவே ஏமாத்திருவானுங்க. கல்யாண பத்திரிக்கை அடிக்க கொடுத்தாச்சு, பந்தக்காரனுக்கு சொல்லியாச்சு, மேலக்காரனுக்கு சொல்லியாச்சு, சமயக்காரனுக்கு ஏற்பாடு பண்ணியாச்சு. ஆமா, நல்ல சமயக்காரன் தானே பாத்திருக்கீங்க. பின்ன என் கல்யாணத்துக்கு சமையல் எப்படி இருக்கணும் தெரியுமா? சாப்பிடும்படியா இருக்குங்க, கவலைப்படாதீங்க. போடா, சமையல் எப்படி இருக்கும் தெரியுமா? அடாடாடாடாடா, கல்யாண சமையல் சாதம், காய்கறிகளும் சமாதம், அது கௌரவ பிரசாதம், இதுவே எனக்கு போதும். இப்படி பாடி பாராட்டலாமா இல்ல சாதாரணமாவே பாராட்டலாமா? மொத்தத்துல கல்யாணத்துக்கு வந்தவங்க எல்லாம் நம்மள பாராட்டணும். ஐயா, யாரு யாரு? வாங்க வாங்க. என்ன விலாசம் தெரியாம வந்துட்டீங்களா? பொன்னுசாமி ஐயா இதெல்லாம் குடுத்துட்டு சொன்னாருங்க. பொன்னுசாமி ஐயாவா? என்னங்க, நிச்சயதார்த்தத்துக்கு நம்ம ராதாவுக்கு வாங்கி கொடுத்த புடவை நகையெல்லாம் திரும்பி வந்திருக்குங்க. அப்பா, ஏதோ லெட்டர் இருக்கு. எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பமில்லை என்பதால் நீங்கள் நிச்சயதாம்பூலத்தன்று வைத்திருந்த பொருள்கள், கொடுத்த பணம், மஞ்சள் உட்பட திருப்பி அனுப்பியிருக்கிறேன். பெற்றுக்கொள்ளவும். இப்படிக்கு பொன்னுசாமி பிள்ளை. என்னங்க ஆச்சு இந்த ஆளுக்கு? பெரிய வீட்டுக்கு போன உடனே பொன்னுசாமி பொன்னுசாமி பிள்ளையா மாறிட்டார். அப்பா, என்னப்பா இது? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. இப்ப என்னங்க பண்றது? பட்டம்மா, இந்த உலகத்துல பேசி தீர்க்க முடியாத விஷயமே இல்லை. நான் பொன்னுசாமிய பார்த்துட்டு வரேன். வாங்க. ஏன் வாசப்பிலே நின்னுட்டு இருக்கீங்க? உள்ள வாங்க. உங்க வீட்டுக்காரர் இருக்காரம்மா? இருக்காரு. அவரை நான் பார்க்கணும். உட்காருங்க, இதோ கூப்பிடுறேன். சரி. வா மச்சான், வா. வண்ணாரப்பேட்டை ஊத்திக்கிட்ட. என்ன? அவர் வந்திருக்காருங்க. எவரு? நம்ம சம்பந்தி. ஓஹோ, எனக்கு அவரை பார்க்கவோ பேசவோ நேரம் இல்லைன்னு போய் சொல்லிடு. நீங்க பேசுறதும் செய்யறதும் கடவுளுக்கு கூட பொறுக்காதுங்க. நீங்க செஞ்ச அநியாயத்தெல்லாம் பொறுத்துக்கிட்டு வீடு தேடி வந்திருக்காரு. அவரை பார்த்து நல்ல விதமா பேசுங்க. நான் போய் காப்பி எடுத்துட்டு வரேன். வாங்க, உங்களைத்தான் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். நிச்சயதார்த்தத்துல வச்சிருந்த பொருளை எல்லாம் திருப்பி அனுப்பிச்சிட்டீங்க பொன்னுசாமி.
உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், இந்த கல்யாணத்தை மாத்திரம் நிறுத்திடாதீங்க. ஏன்னா சின்னம் திருசுங்க ஒன்ன ஒண்ணு மனசார விரும்புதுங்க, அவங்கள பிரிச்சிடாதீங்க. உங்களுக்கு பணம் வேணும்னா சொல்லுங்க, என் சொத்து பூரா உங்க பேர்ல எழுதி வச்சிடறேன். அவங்க சொத்தே இல்லாம சுகமா வாழ்ந்துட்டு போகட்டும். என்ன பொன்னுசாமி, நான் பேசிக்கிட்டே இருக்கேன், ஒன்னும் பதில் பேசாம நிக்கிறீங்களே, உங்க முடிவுதான் என்ன? வீடு தேடி வந்தவருக்கு பதிலே சொல்லாம வாசல் வரைக்கும் கூட்டு வந்து விட்டுருக்கிறேன். நீங்க படிச்சவரு புரியல, இனிமேலும் இந்த வீட்டு வாசப்படிய மிதிக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க போகலாம். எங்க அவரு? அதெல்லாம் நல்ல மாதிரி பேசி அனுப்பிட்டேன். இனிமே நம்ம ராதா அந்த ராஜாவை பார்க்கவோ பேசவோ கூடாது. உன் பொண்ணு கிட்ட சொல்லி வை, மீறி நடந்தீங்க. அன்னைக்கு சொன்னது ஞாபகம் இருக்கா? இந்த பூவு பொட்டு அதெல்லாம் இருக்காது. ஜாக்கிரதை. ஐயா. என்ன? ராதாமா சாப்பிட மாட்டேன்னு பிடிவாதம் பிடிக்கிறாங்க. ராதா என்னம்மா சாப்பிடாம அடம் பிடிக்கிறியாமே? ஏன்? எனக்கு பசிக்கல. பசிக்கலையா இல்ல பிடிக்கலையா? பிடிக்கல. ஏன் பிடிக்கல? இந்த வசதியான வாழ்க்கை எனக்கு பிடிக்கல. நிச்சயம் பண்ண கல்யாணத்தை நிறுத்தினது எனக்கு பிடிக்கல. ராதா உனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ பெரியவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி நடக்கிறதான் பொண்ணுக்கு அழகு. பெரியவங்க எதை செஞ்சாலும் அதுக்கு பின்னால ஒரு அர்த்தம் இருக்குமா? ராதாமா நீ சாப்பிடலன்னுதும் அப்பாவும் சாப்பிடல தெரியுமா? என்னால நீங்க சாப்பிடலையா? ஆமாமா. அப்படின்னா முதல்ல நீங்க சாப்பிடுங்க, என் கையால போடுற. இப்ப தான் நீ என் பொண்ணு. குப்பம்மா இன்னும் பெருசா சொன்னிய, என் பொண்ண கவனிச்சியா? நான் சொன்னா என் பொண்ணு கேட்கும், நீ போடுமா? என்ன இது? பெரியவங்களுக்கு பிடிச்சதை செய்யணும்னு நீங்க தான் சொன்னீங்களேப்பா, இதுதானே உங்களுக்கு பிடிச்சது? சாப்பிடுங்க. என்ன வேலை இது? யார் இப்படி செஞ்சது? மீச போட்டது நான் தானே. நீ தானா? இங்க வா. வாங்க. அழகான போட்டோக்கெல்லாம் இவ மீசை வரைஞ்சு விட்டா, அதனால இவ மூஞ்சில மீசைய நான் வரைஞ்சு விட்டேன் பாருங்க. எப்படி இருக்கேன்? அப்படியே இருக்க. உங்க அத்தைய கூட்டு வந்துடுறேன். நல்லா இருக்க? இருங்க அத்தை வரட்டும், நான் அத்தை கிட்ட சொல்றேன். சொல்லு. வாங்க 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 வாங்க. அத்தை பாருங்க, உங்க புள்ள செஞ்ச காரியத்தை, உங்க மாமா பண்ண காரியத்தை பாரு. நம்ம ரெண்டு பேர் மூஞ்சியிலும் யாராவது மீசையை வரைஞ்சா எல்லார் மூஞ்சியிலும் கறி. எனக்கு புடவை கட்ட தெரியலன்னு என்ன கேலி பண்ணீங்கல்ல? இப்ப நான் ஒரு பந்தயம் வைக்க போறேன், இதுல ஜெயிச்சு காட்டுக்க பாக்கலாம். என்ன பந்தயம்? ஏங்க கத்துறீங்க? என்னமா சொல்லு. இப்போ இந்த பென்சில நான் தரையில வைப்பேன், இத தாண்டி அந்த பக்கம் போகணும். தாண்ட முடியாது. என்ன எமய மலையா? தாண்ட முடியாது. ஏங்க நீங்க தாண்ட விஷயத்துல எப்படி? என்னப்பா இப்படி கேட்டீங்க? காலேஜ்ல ஹை ஜம்ப்லயும் லாங் ஜம்ப்லயும் நான் தானே ஃபர்ஸ்ட் பிரைஸ். போய் தாண்ட முடியும். கேளுங்க, இந்த பந்தயத்துல தோத்து போயிட்டா 100 ரூபாய் நீங்க எனக்கு கொடுக்கணும்.
நீ தோத்துட்டா நான் கொடுக்கறேன் 100 ரூபாயா என்னமோ இருக்குங்கோ நான் ராதா பக்கம் பா நான் அப்பா பக்கம் அப்பா பக்கத்துல வாங்க நாம ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்துருவோம் ஃபைனான்ஷியலி 50-50 அதெல்லாம் எதுக்கு பணத்தை தயார் பண்ண வேண்டியது அவங்க ஜெயிக்க போறது நீங்க ஓகே ஓகே பண்ணி ஆரம்பிப்போம் இப்போ இது தண்ணுங்க பாக்கலாம் ஐயோ செவன் அப்படி தாண்டறது ஐயோ மர்மக சாமத்தியத்தை பாத்தீங்களா அடப்பா நம்ம மர்மக மர்மகதா வண்டி நிறுத்துங்க வண்டியை எங்கே நிறுத்த கூடாதுன்னு உங்க அப்பா சொல்லிருக்காருமா दादा உங்க அப்பாவுக்கு பெரிய உத்தியோகம் கிடைச்சு வேற வீட்டுக்கு போயிட்டீங்களா ஆமா மேடம் கிளாஸுக்கு நேரமாச்சு வா போலாம் வா வாட்ச்மேன் வாட்ச்மேன் என்ன எதுக்கு கூப்பிடுற நான் வந்திருக்கேன் சொல்லி ராதாவை கொஞ்சம் வர சொல்லுங்க அட பாப்பா அன்னைக்கு நீ கொடுத்த பொக்கையை கொண்டு போய் கொடுத்துட்டு பிரின்சிபால் கிட்ட நான் வாங்கி கட்டிக்கிட்டது எனக்கு தான் தெரியும் தயவு செய்து இடத்த காலி பண்ணுப்பா Dear girls, today the lesson is... Madam, ஒரு நிமிஷம் நான் வெளியே போயிட்டு வரேன் ப்ளீஸ் ஓகே கோ எங்க ராஜா எங்கயாவது பாத்தீங்களா இல்லையே மத்தியான சாப்பாடு கூட வரலங்க சாப்பாட்டுக்கு வரலையா எங்க போயிருப்பா உனக்கு ராஜாவை பார்க்கணும் போல இருக்கு அப்படித்தானே ஆமாம்மா ஏண்டி என்னையும் அப்பா மாதிரி நினைச்சிட்டியா போயிட்டு வாமா அப்பா வந்து கேட்டாருன்னா தோழி வீட்டுக்கு போயிருக்கேன்னு சொல்லி நான் சமாளிச்சுக்கிறேன் நீ போயிட்டு சீக்கிரமா வந்துருமா போ தேங்க்யூம்மா போயிட்டு வா மாமா வாமா ராதா வாமா அத்தை நான் அப்பாவுக்கு தெரியாம வந்திருக்கேன் அவர் வீட்டுக்கு வரதுக்குள்ள நான் போயாகணும் உங்களை எல்லாம் பார்க்கணும் போல தோணுச்சு அதனாலதான் வந்த ராஜா இல்லையா ராஜா வெளியே போயிருக்கான் வந்துருவான் உட்காருமா மாமா உங்களுக்கு மருமகளா வாழுற பாக்கியம் எங்க கிடைக்காம போயிடுமோன்னு எனக்கு பயமா இருக்கு அப்படி எல்லாம் சொல்லாதம்மா உங்க அப்பாவுக்கு புதுசா வசதி வந்துடுச்சு அதனால அப்படி நடந்துக்கிறாரு போக போக எல்லாம் சரியா போயிடும் அத்தை என்னம்மா அன்னைக்கு பாடுனீங்களே புருஷன் வீட்டில் வாழ போகும் பெண்ணே அதை இப்ப பாடுங்க கேட்கணும் போல இருக்கு இல்லம்மா நான் இப்பெல்லாம் பாட்டு பாடுறதே இல்லை பிளீஸ் பாடுங்க அத்தை புருஷன் வீட்டில் வாழ போகும் பொண்ணே மருமக கண்ணே சில புத்திமதிக சொல்லுறேன் கேளு
வாங்க பொன்சாமி வாங்க. ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போயிருக்கிறான்னு உங்க அம்மா சொல்லும் பொழுதே எனக்கு தெரியும் நீ இங்க தான் வந்திருப்பேன்னு. ஆமா, எத்தனை நாளா நடக்குது இந்த திருட்டு சந்திப்பு? ஏயா, இதுக்கெல்லாம் நீயும் உடந்தையா? நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷனா? நீ எல்லாம் படிச்சவனா? நீ எல்லாம் நிறுத்துங்க. அவங்கள மரியாதை இல்லாம பேசுறதுக்கு உங்களுக்கு எந்த தகுதியும் கிடையாது. நான் இப்ப வீட்டுக்கு வரணும், அவ்வளவு தரே, வாங்க போல. கதவை திறக்கணுங்கிற ராஜா ஷாக் அடிச்சு கீழே விழுந்துட்டாரு. சீக்கிரம் கதவை திறக்கப்பா. சாவட்டம், நான் கதவை திறக்க மாட்டேன், சத்தியமா திறக்க மாட்டேன். அப்பா பிளீஸ் பா, கதவை திறங்க. முடியாது அப்பா. அம்மா, அவர் சாகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு தடவை அவரை பாத்துக்கிறம்மா. பிளீஸ் கதவை திறங்கம்மா. கதவை திறந்து விடுங்களேன். அவனுக்கு அவ சப்போர்ட், அவளுக்கு நீ சப்போர்ட்டா? சரிதான், போங்கடி கூடு கிட்ட குண்டு விழுங்களா. ஹலோ, நர்சிங் ஹோமா? ஹலோ, ஹலோ, நர்சிங் ஹோமா? கொஞ்சம் சத்தமா பேசுங்க சார், ஒண்ணுமே கேட்கல. ஹலோ சார், ராஜாவுக்கு இப்ப எப்படி இருக்கு சொல்லுங்க சார். பிளீஸ் ராஜா எப்படி இருக்காரு? இப்போதைக்கு ஒண்ணும் சொல்ல முடியாதுமா, கொஞ்சம் சீரியஸ் கேஸ் தான். ஹலோ, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போன் பண்ணேனே, ராஜாவுக்கு இப்ப எப்படி இருக்கு? ஏமா, எத்தனை தடவை தான்மா போன் பண்ணுவேன். என்னம்மா நீ, போன கீழே வைமா. ஆமா, ஹலோ, நான் பரமேஸ்வரன் பேசுறேன். ஹலோ மாமா, நான் ராதா. ராஜா இப்போ சரியாயிடுச்சுமா? நல்லா இருக்கான், கவலைப்படாத. யோ பொன்னுச்சாமி, இங்க வாயா. யோ, ஏயா நீ கத்துற? வாயா, இரு வர. சாப்பிட கூட விட மாட்டேன்றானுங்க. என்னையா அது, திராட்சை பழத்தை தொங்க வச்சு நரி மாதிரி தின்னுக்கிட்டு இருக்க? அதெல்லாம் பிச்சு திங்கணும். பழம் வாங்குறதுக்கு முன்னால எப்படி திங்கிறதுன்னு பழகுறது இல்லையா? அதெல்லாம் மெல்ல பழைக்கிறேன், வந்த விஷயத்த சொல்லு. ஒண்ணு இல்ல, நாளைக்கு பாட்டு கச்சேரி நடக்குது, அதுக்கு இங்க முதலாளி ஃபேமிலி டிக்கெட் வாங்கியிருக்காரு. ஃபேமிலியா?
உன் முதலாளி தண்ணி கட்டன்னு சொன்னே புரியாத ஆளியா உன் பொண்ணு என் முதலாளிக்கு ஃபேமிலி தானே சத்தமா பேசாதயா கேட்டு போகுது மெல்ல பேசு அதுக்கு உன் பொண்ணு அங்க கூட்டிட்டு வந்துச்சினா எங்க முதலாளி பக்கத்துல உட்காரும் எங்க முதலாளி காலு உன் பொண்ணு மேல படும் உன் பொண்ணு காலு எங்க முதலாளி மேல படும் அடாடாடாடா இவரே நாம கட்டிக்க கூடாதானு உன் பொண்ணு மனசுல படும் உனக்கு ஏதாவது படுதா இதுவும் எனக்கு என்னவோ சரிந்தான் படுது அப்பா ஏதோ பட்டா சரி என்னையா கல்லு இது உப்பு கல்லு பாறாங்கல்ல லாரியில வருது ஐயோ வைரக்கல்லியா இதோட விலை 5 லட்சம் 4 லட்சம் ஓ உணர்ச்சி வசப்பட்டுட்டேன் 5 லட்சம் 5 லட்சமா மாப்பிளைக்கு எவ்வளவு பெரிய மனசு இந்த அப்படி ராதா இது என்ன புது வேஷம் இது வேஷம் இல்லப்பா நிஜம் புதுசு புதுசா டிரஸ் இருக்கும் பொழுது இந்த பியூன் டிரஸ் போட்டு வந்து நிக்கிறிய என்ன அர்த்தம் நான் பழச மறக்கலன்னு அர்த்தம் அப்பா நான் மறந்துட்டேன்னு குத்தி காட்டுறியா ஆமா இந்த டிரஸ்ஸையும் பியூன் வாழ்க்கையையும் மறந்துட்டீங்க நான் மறக்கல பழைய உறவையும் கொடுத்த ப்ராமிஸையும் மறந்துட்டீங்க நான் மறக்கல நடந்த நிச்சயதார்த்தத்தையும் மறந்துட்டீங்க என்னால மறக்க முடியல பொன்னுசாமி ஒரு சின்ன சந்தேகம் என்ன அந்த பொண்ணு இவ்வளவு விவரமா நியாய அநியாயத்தை பத்தி பேசுதே சத்தியமா அது ஓம் பொண்ணு தானா வாய மூடிட்டு சும்மாறியா அது சரி கரியில இருந்து தானே வைரம் பிறக்குது முதல்ல உள்ள போய் இந்த டிரெஸ்ஸ மாத்து நான் பியூனோட மகனை தெரிஞ்சுதானே என்ன மருமகளாக்க சம்மதிச்சாங்க நான் இந்த டிரெஸ்ஸோட அந்த வீட்டுக்கு போறேன் எந்த வீட்டுக்கு ராஜா வீட்டுக்கு அந்த அளவுக்கு ஆயிட்டியா மரியாதை உள்ள போ முடியாது அதன் ஜோடி பூவே தேடுதம்மா வேலியொன்னு தடுக்குதம்மா அதன் விழிகளும் தான் தவிக்குதம்மா பூக்களைத்தான் பறிக்காதீங்க காதலத்தான் முறிக்காதீங்க பூக்களைத்தான் பறிக்காதீங்க காதலத்தான் முறிக்காதீங்க கண்களும் தான் பார்த்து கொண்டா காதலங்கே ஊற்றெடுக்கும் கண்களும் தான் பார்த்து கொண்டா காதலங்கே ஊற்றெடுக்கும் இதயம் அதை கொடுத்து விட்டா யார் தடுத்து அதுவும் நிற்கும் இதயம் அதை கொடுத்து விட்டா யார் தடுத்து அதுவும் நிற்கும் பூக்களைத்தான் பறிக்காதீங்க காதலத்தான் முறிக்காதீங்க பூக்களைத்தான் பறிக்காதீங்க காதலத்தான் முறிக்காதீங்க பரவ வச்சான் வானத்தில் நிலவ வச்சான் மலருக்குள் தேன வச்சான் மதுவுக்குள் போத வச்சான் மனசுக்குள் காதல் வச்சான் மனுஷந்தான் அதனை பிரிச்சான் மனசுக்குள் காதல் வச்சான் மனுஷந்தான் அதனை பிரிச்சான் இயற்கையவன் படைக்கையில இடையில் இவன் பிரிப்பதென்ன இள மனசு தவிக்கையில இரக்கமற்று தடுப்பதென்ன கண்களும் தான் பார்த்து கொண்டா காதலங்கே ஊற்றெடுக்கும் இதயம் அதை கொடுத்து விட்டா யார் தடுத்து அதுவும் நிற்கும் பூக்களைத்தான் பறிக்காதீங்க காதலத்தான் முறிக்காதீங்க பூக்களைத்தான் பறிக்காதீங்க காதலத்தான் முறிக்காதீங்க Thank you.
காதலங்கே ஊற்றெடுக்கும் இதயம் அதை கொடுத்து விட்டா யா தடுத்து அதுவும் நிற்கும் பூக்களைத்தான் பறிக்காதீங்க காதலத்தான் முறிக்காதீங்க பூக்களைத்தான் பறிக்காதீங்க காதலத்தான் முறிக்காதீங்க என்ன யோசிக்கிறீங்க உங்களை ஏமாத்திட்டு நம்ம ராதாவை அந்த ராஜாவுக்கு நிக்க முன்னாரு மாம ஒருத்தர ஒருத்தர் விரும்பினாங்கன்னு நீங்களும் விட்டு கொடுத்தீங்க இப்ப அந்த கல்யாணம் நின்னு போச்சு உங்களுக்கும் அந்த ராஜாவுக்கும் பெப்ப என்ன உங்களுக்குன்னு பிறந்த பொண்ணை தூக்கிட்டு வந்து தாலி கட்டபடிதானே ஏன் பயப்படணும் பெறப்படுங்கண்ண சார் கொஞ்சம் தள்ளி உட்காருங்களா நீ கடை தள்ளாடே மட்டைக்கு தொப்பி இருக்குதா கண்ணுமா என்ன ஒண்ணு பண்ணிடாதீங்க இன்னைக்கு காலேஜுக்கு வரலையாம எங்க போயிருந்த என்ன நான் பாட்டு கேட்டிருக்கிறேன் பதிலே சொல்ல மாட்டேன் போயிட்டு இருந்தேனா நடு ரோட்ல ஒரு டேஞ்சர் போர்டு அதுல ஒரு மண்டை விட்டு சிம்பிள் ஒரு ஆள் வந்து கார் நிறுத்திட்டாரு என்னம்மா நீ பாட்டுக்கு ஆடிட்டு இருக்க காரை நிறுத்தம் யாரு ஒரு முரட்டு ஆள் சூப்பர்மேன் மாதிரி காருக்குள்ள உட்காந்து காரை ஸ்டார்ட் பண்ணி வேகமா ஓட்ட ஆரம்பிச்சாரு 70, 80, 90 கிலோமீட்டர் ஸ்பீட் போது போது போயிட்டே இருக்கு எனக்கு பயமோ பயம் நம்ம டிரைவர் பையன் ஒரு உதவியும் பண்ணலையா பாவம் டேடி அவர் என்ன செய்வாரு கழுத்துல ஒரு அடி விழுந்தது அவ்வளவுதான் ஆடு சாங் மடையம் மடையம் உங்க டிரைவர் ஆச்சு அப்புறம் ஸ்க்ரீச் பிரேக் கார் ஸ்டாப் பாத்தா மவுண்டன் சைட் அந்த சூப்பர்மேன் என் கையை பிடிச்சி வேக வேகமா இழுத்துட்டு போனாரு அந்த இடத்துல ஒரு அழகான யங் மேன் இருந்தாரு அவர் ஓடி வந்து அப்படியே என்ன கட்டி பிடிச்சுக்கிட்டாரு எவனோ ஒருத்தன் கட்டி பிடிக்க நீ சும்மா வரந்த அப்புறம் என்ன டேடி செய்யறது கட்டி பிடிச்சது ராஜா வச்ச அந்த சூப்பர்மேன் யாருன்னு கேக்கலையே அவர்தான் கண்ணம்மா நிறுத்தியா
மனைவியோட தம்பி அது கூட வேணா விட்டுடு. உன் உடம்புல ஓடுதே ரத்தம், அத பரிசோதனை பண்ணி பாரு. அதுல கலந்திருக்கே சாராயம், அது சொல்லணும் யாருன்னு. மாப்பிள மாப்பிள்ளன்னு சாவாங்கட்டையை பிடிச்சி மில்லி மில்லியா வாங்கி குடிச்சியே மறந்துட்ட. உன் உறவை புதுப்பிச்சுக்கிறதுக்காக நான் வரலடா. என் பொண்ணு அழிச்சிட்டு போய் அந்த ராஜா பையல சந்திக்க வச்சாம எந்த நினைப்பிலடா செஞ்ச? ராதாவாவது சந்தோஷமா இருக்கட்டுமேன்னு. ஏண்டா நீ என்ன மெக்கானிக்கா இல்ல மாமாவா? நான் மெக்கானிக் தான், உன் பொண்ணுக்கு மாமா தான். ஆனா உன்ன மாதிரி டாபர் மாமா இல்ல. என் பலம் என்னன்னு காட்டுறேன்டா வர. இல்ல பொண்ணு சாமி, போறதுக்கு முன்னாடி ஒண்ணு சொல்றேன், நல்லா கேட்டுக்க. மரியாதையா ராதாவுக்கும் ராஜாவுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சு. இல்லன்னா நான் பண்ணி வைப்பேன். குறுக்கு வழியில ஏதாவது பண்ண நினைச்சுன்னா உன் பொண்ணோட கல்யாணத்துக்கு அச்சத போடுற சந்தர்ப்பம் கூட உனக்கு கிடைக்காது. உனக்குதான் ஆபத்து. அன்னைக்கு எங்க அக்காவோட பூவும் பொட்டும் போயிடுமே நினைச்சுதான் உன்னை நான் உயிரோட விட்டேன். இன்னைக்கு வாழ வேண்டிய பொண்ணோட பூவுக்கும் பொட்டுக்கும் நீ வேட்டு வைக்கும் போது எங்க அக்கா வாழ்ந்தவ. அவ விதவியானாலும் பரவாயில்ல, உன்னை சரிபாதியா வகுந்துடுவேன். வகுந்துடுவேன்னா தெரியும் இல்ல? பொழந்துடுவேன். பொழக்கிறது என்னன்னு எனக்கும் தெரியும்டா. அம்மா வரலட்சுமி, இப்ப நான் சொல்ல போற விஷயம் உங்களுக்கு அதிர்ச்சியா இருக்கும். அதை இனிமேல என்னால மறைச்சு வைக்க முடியல. உங்க பொண்ணு ராதா அந்த ராஜா மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்குன்னு எனக்கு தெரியும். ஒரு பொருத்தமான ஜோடியை பிரிச்சு பூவை பறிச்சு புழுதியில போறது மாதிரி உங்க பொண்ணு ராதாவை எங்க முதலாளிக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதா உங்க வீட்டுக்காரர் சத்தியம் பண்ணியிருக்கிறாரு. அந்த விஷயத்தை உங்களுக்கு தெரியாம ரகசியமாவே வச்சுக்கிட்டு இருந்தாரு. ஏதோ என் முதலாளிகிட்ட கை நீட்டி சம்பளம் வாங்கிக்கிட்டு இருக்கேன், அவரை காட்டி கொடுக்க மனசு வரல. இத்தனை நாள் மென்னு முடிஞ்சுக்கிட்டு இருந்தேன், இப்ப துப்பிட்டேன். இப்பத்தாமா மனசு லேசாச்சு. அரம்மா நில்லையா, எங்க எங்க வீட்டுக்கு வந்துட்டு போற? உனக்கு வேலைய சுலபமாக்கி வச்சுட்டு வர்றேன். என்னையா சொல்ற? உன் சம்சாரத்துக்கிட்ட கல்யாண விஷயத்தை எப்படி சொல்றதுன்னு தயங்கின இல்ல? ஆமா, நான் உன் சம்சாரத்துக்கிட்ட இதமா பதமா சொல்ல வேண்டிய விதமா சொல்லிட்டு வர்றேன். அப்படியா? ரிசல்ட் எப்படி? ரிசல்ட் தானே, உள்ளதானே போற? உள்ளதான் போறேன். அநேகமா நான் எதிர்பார்க்கறது கிடைக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ் ஐயா. வாங்க வண்டியா. வரலட்சுமி, வர்ற வழியில மேனேஜரை பார்த்தேன், அவர் ரொம்ப விவரமான ஆளு. உனக்கு எல்லாம் புரியுற மாதிரி எடுத்து சொல்லிருப்பாரு. சொன்னாருங்க. இப்பதான் உங்க என்ன முழுமையா புரிஞ்சது. அப்பா, எங்க நீதான் பெரிய பிரச்சனையா இருப்பியோன்னு பயந்துட்டு இருந்த, நீ புரிஞ்சுகிட்ட. ராதா இருக்காள, அவ சின்ன பொண்ணு. நாம ரெண்டு பேருமா பார்த்து மோகனுக்கு கழுத்தை நீட்டுனா நீட்டிட்டு போறா. ஒரு பொண்ணு வச்சு விபச்சாரம் நடத்துறதுக்கும் இதுக்கும் என்னங்க வித்தியாசம் இருக்கு? வரலட்சுமி, நீ வரம்பு மீறி பேசுற. நான் மீறலைங்க, நீங்க தான் மீற வச்சுட்டீங்க. இப்படி எல்லாம் பேசிட்டு இருந்த என்ன செய்வீங்க? உன் பூவும் பொட்டும் போயிடும்னு பயம் காட்டுவீங்க, அவ்வளவுதானே? உங்க பொண்டாட்டியா வாழ்ந்து பூவும் பொட்டும் வச்சுக்கிறத விட நான் விதவையா வாழ்ந்துட்டு போறேன். நீ விதவையா போவியோ சுமங்கலியா இருப்பியோ எனக்கு அதை பத்தி கவலை இல்ல. கல்யாணம் நடந்தா மோகனுக்கு ராதாவுக்கும் தான் நடக்கும். இதை யாராலையும் மாத்த முடியாது. ஞாபகம் வச்சுக்க, நான் பார்க்க வளர்ந்த பையங்க அந்த கண்ணு. யார் அந்த கண்ண? அதாங்க என் பொண்ணுக்கு ஒரு முறை பையன் இருக்கான்னு சொன்னேன். ஓஹோ, அந்த மெக்கானிக் பையன். அதே மெக்கானிக் பையன் தாங்க. என்ன என்னென்ன கேட்டான் தெரியுங்களா? மாமான்னு கேட்டாங்க. அதுல என்ன தப்பு இருக்கு? நீங்க அவனுக்கு மாமா தானே? வெறும் வெறும் மாமான்னு கேட்டிருந்தா பரவாயில்லைங்க, டாபர் மாமான்னு கேட்டாங்க. மாப்பிள்ள ராதாவையும் அந்த பய ராஜாவையும் ஒன்னா சேர்த்து வைக்காம விடமாட்டேன்னு சவால் வேற விட்டுருக்காங்க. அது மட்டுமா, என்ன ரெண்டா பொழந்துருவேன்னு சொன்னான். நானும் சவால் விட்டு வந்தேன். ஆனா ஒண்ணு, அவன் சொன்னா செஞ்சிருவான்.
அதான் பயமா இருக்கு. அது வரைக்கும் அவங்களை உயிரோட விட்டு வச்சாதானே. நீங்க பயப்படாதீங்க. அம்மா, நான் அழுதாலும் புலம்பினாலும் அப்பா மனசு மாற போறது இல்ல. அதுக்கு என்ன நடி பண்ண சொல்ற? நான் கண்ணு மாமாவை போய் பார்த்து ஏதாவது ஏற்பாடு பண்ணிக்கிறேன். நீ அப்பாவை எப்படியாவது சமாளிச்சுக்க. அம்மா, நீ நினைக்க மாட்டியா? அது இல்லடி. உன்ன மேல தளத்தோட அனுப்ப வேண்டியா? இப்படி யாருக்கு தெரியாம அனுப்ப வேண்டியிருக்கு? அதை நினைச்சு பார்த்தா மனசுக்கு ரொம்ப வேதனையா இருக்குமா? நான் சமாளிச்சுக்கிறேன். நீ புறப்படு. போமா, நான் போறேன். ராஜா, நான் உங்களை தேடிட்டு தான் வரேன். முதல்ல கண்ணம்மாவை பார்க்கலாம், மத்ததெல்லாம் அப்புறமா சொல்றேன். வாங்க. வெள்ளசாமி, இங்க வா. என்னம்மா? கண்ணம்மா இங்க. எஸ்டேட் போயிருக்காரு, அரை மணி நேரம் ஆகும். ஐயோ, இப்ப என்ன பண்றது? ஏன், என்ன விஷயம்? அவங்க அப்பாக்கு தெரியாம நாங்க ரெண்டு பேரும் ஓடி வந்திருக்கோம். ஆமா, எங்க அப்பா கையில கடிச்சா பிரிச்சிருவாருன்னு சொல்றீங்க. நீங்க ரெண்டு பேரும் புரிச்ச மாட்டா? என்ன சொல்ற? நீங்க கோயில போயிருங்க. அண்ணன் வந்தவன விஷயத்தை சொல்லி தாலியோட வர சொல்றேன். கோயில வச்சு தாலி கட்டுங்க. அப்புறம் உங்க அப்பா என்ன? அப்பனுக்கு அப்பா ஒன்னாலும் பிரிக்க முடியாது. போங்க, பரப்புடுங்க. இவங்க கல்யாணத்துக்கு நாம என்ன சீதனம் கொடுக்கலாம்? புதுசா ஸ்பானர் வாங்கி கொடுத்துருவோமா? அந்த பயலுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறானோ? உயிரோட விட்டு வச்சா தானே. Thank you.
சீக்கிரமா கொடுங்க. அந்த கோவிந்த கைய வெட்டதுக்காக அவன் அரெஸ்ட் பண்றாங்க சார். முதல்ல அவங்க சார் அட்டாக் பண்ணாங்க, அதான் அவன் சார் அப்படி இருந்து. அதெல்லாம் கோர்ட்ல சொல்லுமே. நிலைமை சார் சார் ப்ளீஸ் சார், ஒரு 5 நிமிஷம் டைம் கொடுங்க. ஒரு நல்ல காரியம் நடக்கணும், அதை நடத்தி வச்சு நானே வந்துடுறேன் சார். நடுறாங்க போடுங்க.